நம்முடைய அட்வான் திருச்சபையினுடைய தலைமை பேராயர் மிகவும் மரியாதைக்குரிய டாக்டர் எம்ஜி பக்தசிங் ஐயா அவர்களுக்கும் எல்லாருமாய் ஒரு பலத்த கைகளை தட்டி ஐயா அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிப்போம். அவர்களுடைய தலைமையில் நூற்றுக்கணக்கான அட்வான் திருச்சபை பகுதிகள் இந்த சென்னை பட்டணம் முழுவதும் எல்லா கிராமங்களிலும் எல்லா பகுதிகளிலும் அது வளரும்படி கர்த்தராகிய தேவன் செய்வாராக. இந்த விழாவுக்கு இந்த 3 நாட்களும் இந்த விழாவுக்கு தலைமை ஆயராக பொறுப்படுத்து இந்த விழாவை வழிநடத்தி கொண்டு வருகிற மறைத்திரு யோனா ஞானகுமாரன் ஐயா அவர்களுக்கு, சபையிலுள்ள செயலாளர், பொருளாளர், வாலிப இயக்கத்தின் தலைவர், இந்த செயல்பாடுகள் எல்லாவற்றுக்குமாக இரவு பகலாக உழைத்து பாடுபட்டு உழைத்த அத்தனை சபையினுடைய தலைவர்களுக்கும் பணியாளர்களுக்கும் மறைத்திரு யோனா ஞானகுமாரன் ஐயா தலைமையில் இந்த விசேஷித்த சிறப்பு கூட்டங்களில் தேவன் அவர்களை மென்மேலும் கனப்படுத்த கைகளை தட்டி ஐயா அவர்களுக்கு நம்முடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்போம். நமது அட்வான்ஸ் திருச்சபையினுடைய பொது செயலாளராக இந்த நாளில் வந்து பங்கேற்று நம்மோடு கூட இணைந்திருக்கிற மிகவும் மரியாதைக்குரிய சகோதரர் பால் தினகரன் ஐயா அவர்களுக்கும், மற்றும் பொருளாளர் அட்வான்ஸ் திருச்சபையினுடைய பொருளாளர் மறைத்திரு ராபர்ட் ஐயா அவர்களுக்கும், இதோ நாம் எல்லாருமாய் பலத்த கைகளை தட்டி அவர்கள் எல்லாருக்கும் நம்முடைய அன்பின் வாழ்த்துக்களை நாம் தெரிவிப்போம். நமது சபையில் உள்ள மறைத்திரு மிகவும் மரியாதைக்குரியவர்களாக எல்லா சபை போதகர்களும் ஊழியர்களும் நமது இந்த அட்வான்ஸ் திருச்சபையினுடைய முன்னாள் ஆயர் அவர்களும் இந்த நாளில் மேடையில் அமர்ந்திருக்கிறார்கள். ஐயா அவர்களுக்கு நாம் எல்லோருமாய் கரங்களை தட்டி ஐயா அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்வோம். இந்த விழாவில் மிகவும் சிறப்பாக செயல்பட்டு சபை சார்பாக எங்களை எல்லா விதத்திலும் பராமரிக்கிற காரியங்களை பொறுப்படுத்திக் கொண்ட இதோ பாஸ்டர் பி எம் தேவகுமார் ஐயா அவர்களுக்கும், மற்றும் பாஸ்டர் பிரான்சிஸ் பெசலேல் ஐயா அவர்களுக்கும், மற்ற சபையில் உள்ள அத்தனை பரிசுத்த குடும்பங்களுக்கும் ஜனங்களுக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். நம்மத்தையில் வருகை தந்து சென்ற சட்டமன்ற உறுப்பினர் ஐயா அவர்களுக்கும், மற்ற சேர்மன் ஆகிய இந்த நாளையில் பங்கேற்று நம்மத்தில் பங்கேற்று சென்றவர்களுக்கும் நம்முடைய அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய பிஷப் ஐயா தலைமையில் இந்த செய்திக்கு முன்பு அருமையான பாஸ்டரம் அவர்கள் ஒரு சிறப்பு பாடலை பாடும்படி என்றால் நான் காலையில் அவர்களுக்கு சொல்லியிருந்தோம். இன்றைக்கு செய்திக்கு முன்பு ஒரு சிறப்பு பாடலை நீங்கள் பாடலாமே என்று சொல்லி, ஆகவே அவர்களை அந்த சிறப்பு பாடல் பாடும்படி நாங்கள் அழைக்கிறோம். அந்த பாடல் பிரசன்னத்தோடு கூட நாம் இந்த நாளில் தேவ மகிமை நிரம்ப நாம் எல்லாருமாய் மறுரூபமான ஒரு ஆசீர்வாதத்தோடு இங்கிருந்து நாம் செல்வோம். கைகளை தட்டி அவர்களை நாம் எல்லாருமாய் வரவேற்போம். நேரம் கடந்து போனபடினாலே ஐயா கேட்டுக்கொண்டதின் பெயரில் ஒரு சில அடிகளை மாத்திரம் பாடி இந்த காலம் பொல்லாதது உன்னை கேட்டு அழைக்கிறார். இந்த காலம் பொல்லாதது உன்னை கேட்டு அழைக்கிறார்.
சபையினுடைய தலைவர்களுக்கும் கைகளை தட்டி வாழ்த்துக்கள். மற்றும் இங்க கீழே அமர்ந்திருக்கிற அத்தனை அருமையான தேவ மனிதர்கள், அட்வென்ட் திருச்சபையின் சார்பாக வந்த அத்தனை போதகமார்களுக்கும், இன்னும் மற்ற திருச்சபையின் சார்பாக இங்க வந்திருக்கிற எல்லா தேவ தாசர்களுக்கும் தேவ ஜனங்களுக்கும் எங்களுடைய நன்றி. நம்மளது இதோ இந்த விசேஷித்த கூட்டங்கள் இந்த அட்வென்ட் திருச்சபையில நடைபெறுவதற்கு தேவனுடைய ஊழியக்காரர்களாக நாங்கள் இங்கு வந்து பங்கெடுப்பதற்கும், நம்முடைய சபையினுடைய ஆயர் அவர்களோடு கூட இந்த இடத்துல அவர்கள் தொடர்பு கொண்டு நான் இந்த இடத்தில் வருவதற்கு அருமையான பாஸ்டர் யுவான் அவர்கள் மிகவும் காரணமாக இருந்தார்கள். அவர்களுக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். கைகளை தட்டி நம் எல்லாருமாய் நம்மை முழுவதுமாக நாம் தருவோம். ஒரு ஊழியக்காரர்களை தேடி இங்கு நாங்கள் வரவில்லை, ஒரு பிரசங்கியாரை நம்பி நாங்கள் வரவில்லை. சர்வலோகத்தின் கர்த்தாவே, மனிதகுலம் முழுவதற்கும் இரட்சகராய், மீட்பராய், ஆண்டவராய், தேவனாய் தன் ஜீவனை கொடுத்து ஜாதி மத இன பேதமின்றி மனித குலம் முழுவதையும் மீட்டுக்கொண்ட எங்கள் ஆண்டவராக இயேசுவே, உம்மை தேடிதான் நாங்கள் வந்தோம். கண்களை மூடி நம்மை அர்ப்பணிப்போமா? உங்களை முழுவதுமாக அர்ப்பணிங்கள். அருமையான பாடல்கள், ஆராதனைகள், விசேஷித்த கீர்த்தனைகளோடு கூட இந்த மேடையில் அருமையான வாலிப பிள்ளைகள் மிக சிரமேற்று கொண்டு பாடி துதித்து தேவனை இந்த மூன்று நாட்களும் ஆராதித்தார்கள். நேர்த்தியான இசைக்கருவிகளோடு கூட இந்த மேடையில் அமர்ந்திருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவியானுடைய அபிஷேகத்தோடு கூட இந்த இடத்துல கர்த்தரை ஆராதித்தார்கள். அருமையான தேவ மனிதர்கள், தேவ தாசர்கள், விசேஷித்த போதகர்கள், பேராயர் அவர்கள் தலைமையிலும் கூட இந்த நாளில் இதோ இந்த ஊர் எம்எல்ஏ அவர்களும் தலைவர்களும் சேர்மன் அவர்களுமாக, முன்னாள் தலைவர்கள் அவர்களுமாக பல பேர் பங்கேற்று துதி கன மகிமை ஆராதனையோடு கூட இந்த விசேஷத்த நாளில கர்த்தாதி கர்த்தரை தேவாதி தேவனை நாம் தேடி வந்திருக்கிறோம் அல்லவா? ஆகவே ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில், என் தேவனே, உம்மை தேடிதான் நான் இங்கு வந்தேன், உம்மை நம்பிதான் நான் வந்தேன், உம்முடைய தொடுதலுக்காக வந்தேன், உம்முடைய பிரசன்னத்துக்காக வந்தேன், உம்முடைய குணமாக்க வல்லமைக்காக வந்தேன், உம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் வந்தேன். தேவனே, என் முகத்தை பிரகாசிக்க வைக்கிறவராய் இந்த நாளில என் ஆவி என் ஆத்மா சரீரத்தில் இறங்கி வாரும் என்று சொல்லி நம்மை முழுவதுமாக ஒப்படைப்போம். கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை மூடிக்கொள்வதாக. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, வல்லமையால் எம்மை நிரப்பி நீராளுகை செய்யோ. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், வல்லமையால் எம்மை நீர்
அந்த மனித குலம் முழுவதையும் ஜாதி மத இன பேதமின்றி முழு உலகில் உள்ள மனித குலத்தை தன் ஜீவனை கொடுத்து ரத்தம் சிந்தி மீட்டு கொண்ட கர்த்தாதி கர்த்தாவே, உம்மை தாழ்ப்பணிந்து நாங்கள் வணங்குகிறோம். அட்வான் திருச்சபையின் சார்பாக இந்த 20வது ஆண்டு அற்புத சுகமாக்கம் பெருவிழாவிலே தேவாதி தேவனே, நீர் மகிமையின் சிங்காசனத்தில் அமர்ந்து ஆயர்கள் முதற்கொண்டு தேவ மனிதர்கள் அப்போஸ்தல சந்ததியார் எல்லோரையும் முதற்கொண்டு இந்த சபையில இரவு பகலாக பாடுபட்டு அலைந்து செயல்பட்டு ஜெபித்து மன்றாடி ஆண்டவரே, இந்த ஊழியங்கள் மிக வெற்றியாய் நடைபெற எல்லா திட்டங்களிலும் தன்னை இணைத்து கொண்ட அத்தனை சபை தலைவர்களுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் ஊழியக்காரிகளுக்கும் அருமையான தேவனுடைய குடும்பங்களுக்கும் ஜனங்களுக்கும் தேவனே, உமது மகா மகிமையான தொடுதலை எங்கள் தேவன் தர வேண்டுமாய் நாங்கள் தாழ்மையோடு நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். உம்மை நம்பி வந்த ஒருவரும் வெட்கப்பட்டு போவதில்லை, உம்மை தேடி வந்த ஒருவரும் வெறுமையாய் போவதில்லை. கர்த்தாதி கர்த்தாவே, உமது வல்லமையின் ஆணி பாய்ந்த கரம் ராஜா, இங்க வந்த மக்கள் கூட்டம் முழுவதும் மேல் இறங்கி எல்லாரையும் ஆசீர்வதித்து சுகமாக்கி அற்புதங்களை அடையாளங்களை காண செய்து ஆண்டவரே ஒரு ஜெயத்தை அவர்கள் வாழ்க்கையில கொடுக்க பிசாசு கொண்டு வந்த சகல தடைகளையும் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் உடைத்து உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. எந்த தரிசனங்களுக்காக அட்வான் திருச்சபையின் சார்பாய் இந்த விசேஷித்த ஆண்டவரே இந்த ஆசீர்வாத குணமாக்கும் ஊழியங்கள் கூட்டங்கள் நடந்ததோ அந்த தரிசனத்தை கர்த்தர் நிறைவேற்றி முடிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். என்னை சிலுவை நடலில் மறைத்து கொள்ளும், நான் மறைந்து போகட்டும். உமையே அற்புதமாய் அடையாளமாய் ஆசீர்வாதமாய் சுகமாய் வெற்றியாய் ஜெயமாய் எல்லாருக்கும் வெளிப்படுத்தும். இந்த பல்லாவரம் முழுவதும் இருக்கிற ஜாதி மத இன பேதமின்றி எல்லா வீடுகளுக்குள்ளும் சர்வலோகத்தின் கர்த்தாவே ஆண்டவராக இயேசுவே, உமது ஆசீர்வாதம் இறங்குவதாக, உமது ரட்சிப்பின் அருள் இறங்குவதாக, உம்முடைய சுகமாக்கும் கரம் இறங்குவதாக, ஒவ்வொரு குடும்பங்களில் இருக்கிற துக்கங்கள் துயரங்கள் வேதனைகள் பிசாசின் கட்டுக்கள் மாந்திரிக ஏவுதல்கள் பாவ கட்டுக்கள் சாப கட்டுக்கள் சாவின் கட்டுக்கள் தற்கொலை ஆவிகள் வேசித்தன் ஆவிகள் குடிவரி ஆவிகள் பல்லாவரம் சுத்து வட்டாரத்து விட்டு அவைகள் எல்லோரும் விலகி போகும்படியாய் கட்டளிடுகிறோம் இயேசுவின் நாமத்தினால். உமக்கே மகிமை துதி கணம். உம்முடைய வசனத்தை அனுப்பி நோய்களை குணமாக்கிக் கொண்டு நீர் மகிமைப்படுவீராக. துதி புகழ் உமக்கு எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்பின் தேவ ஜனங்களே, இன்றைக்கு வாசிக்கப்பட்ட வேத பகுதி ஆதியாகமம் 17வது அதிகாரம் முதல் 10 வசனங்கள். அதில் ஆதியாகமம் 17வது அதிகாரம் 2 வசனத்தை எடுத்து பாருங்கள். அபிராம் 99 வயதான போது சர்வ வல்லமுள்ள தேவன் அபிராமுக்கு தரிசனமாகி
நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நான் உன்னோடு கூட உடன்படிக்கை பண்ணுவேன். அந்த உடன்படிக்கை என்னவென்றால், உன்னை நான் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார் கர்த்தாதி கர்த்தர். இந்த உலகிலே ஆண்டவர் இயேசுவின் ரத்தத்தால் உருவாக்கப்பட்ட எந்த சபையாரா இருக்கட்டும், எந்த பேருள்ள சபை ஐக்கியங்களா இருக்கட்டும், என்ன முடியாது கோடி கோடியாய் கோடி கோடியாய் இந்த முழு உலகிலே பெருகிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட ஜனத்தாருக்கு தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் சொல்லும் செய்தி, எனக்கு முன்பு நீ உத்தமனாய் நட, எனக்கு முன்பு நீ உத்தமையாய் நட, உன்னோடு கூட நான் உடன்படிக்கை பண்ணுவேன். நாம் ஆராதிக்கிற தேவன் உத்தமர்களோடு உடன்படிக்கை பண்ணுகிற தேவன், உத்தமிகளோடு உடன்படிக்கை பண்ணுகிற தேவன். அந்த உடன்படிக்கை என்னவென்றால், உன்னை நான் திரளாய் பெருக பண்ணுவேன், உத்தமனான உன்னை கொண்டு உத்தமர்களை பெருக பண்ணுவேன், உத்தமிகளான உங்களை கொண்டு உத்தமிகளின் சந்ததிகளை நான் பெருக பண்ணுவேன் என்ற தேவனாகிய கர்த்தர் இந்த நாளில உங்கள் எல்லோரையும் நம் எல்லாரையும் அழைக்கிறார். யோவான் 15:16 வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராக இயேசு தன் பரிசுத்த வாயால் சொன்னார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று. ஆண்டவராக இயேசுதான் உங்களை நம்மையும் தெரிந்து கொண்டார். ஏன் தெரிந்து கொண்டார் என்று உங்களுக்கு தெரியுமா? அந்த கர்த்தருக்கு நீங்கள் இந்த பூமியில உத்தமர்களாய் வாழ்வதற்காக, உத்தமிகளாய் வாழ்வதற்காக. ஆமென் அன்பானவர்களே, இதற்காகத்தான் தேவன் தெரிந்து கொண்டார். கிறிஸ்துவ ஜனங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த உலகிலே ஒன்றை சாதிக்க முடியும் என்றால், ஒன்றே ஒன்றுதான் நீங்கள் சாதித்து காட்ட வேண்டும். நீங்கள் சாகும் நாள் வரைக்கும் உத்தமனாக உத்தமையாக இந்த பூமியிலே நீங்கள் வாழ்ந்து காட்ட வேண்டும். அக்கிரமம் பெருகியிருக்கிற சமுதாயத்தில், விபச்சாரங்கள் வேசித்தனங்கள் பெருகியிருக்கிற சமுதாயத்தில், கொலைகளும் கொள்ளைகளும் பெருகியிருக்கிற சமுதாயத்தில், ஜாதி வெறி மத வெறி தாண்டவமாடுகிற இந்த காலகட்டத்தில், பாதாள பேய்களெல்லாம் ஜனங்கள் மேலே ஏறி ஜாதி வெறியின் பேரால மத வெறியின் பேரால ஒருவரை ஒருவர் கொள்ளுகிற ஒருவர் ஒருவர் அழிக்கிற இந்த காலகட்டத்தில், பரலோகத்தை உண்டாக்கிய தேவனாகிய கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்ட ஒவ்வொரு ஜனங்களுக்கும் கொடுக்கிற அன்பின் செய்தி, இப்படி அக்கிரமங்கள் பெருகிய, தாறுமாறுகள் பெருகிய, மோச நாசங்கள் பெருகிய, வேசித்தனங்கள் உபச்சாரம் பெருகிய இப்படிப்பட்ட பாவம் நிறைந்த சமுதாயத்தின் மத்தியில, என் ஜனமே, என்னை ஆராதிக்கிறவர்களே, நீங்கள் எனக்கு முன்பு உத்தமனாய் நடக்க வேண்டும், எனக்கு முன்பு நீங்கள் உத்தமைகளாய் நடக்க வேண்டும் என்று கர்த்தராகிய தேவன் உங்களை நம்மையும் அவர் அழைக்கிறார். ரோமர் 3:10 சொல்கிறது, பூமியிலே நீதிமான் ஒருவனும் இல்லை என்று சொல்லுது. இந்த பூமியில நீதிமான்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் ஒருவரும் கிடையாது. பிரசங்கியின் புஸ்தகம் 7:20 வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, பிரசங்கி 7:20, ஒரு பாவமும் செய்யாமல், ஒரே ஒரு பாவம் கூட செய்யாமல் நன்மையே செய்த நீதிமான் இந்த பூமியிலே ஒருவனும் கிடையாது. அது ஆபிரகாமா இருக்கலாம், மோசஸா இருக்கலாம், எசேக்கியேலா இருக்கலாம், எரேமியாவா இருக்கலாம், ஏசாயாவா இருக்கலாம், தாவிதா இருக்கலாம், அல்லது ஈசாக்கு யாக்கோபா இருக்கலாம், அல்லது அப்போஸ்தலர்களா இருக்கலாம், ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையே செய்த நீதிமான் பூமியில் ஒருவனும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. காரணம், ரோமர் 3:23 உலகத்துக்கு சொல்லும் செய்தி என்ன? எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து போனார்கள். நம்மளோ உலகில் உள்ள கடவுள் பக்தி கொண்ட எல்லா ஜனங்களுக்கும், சர்வலோகத்தை உண்டாக்கிய ஜீவனுள்ள தேவன், பரிசுத்த தேவன், நீதியின் தேவன், சத்தியத்தின் தேவன், ஜாதி மத இன பேதமின்றி எல்லா மக்களையும் மீட்க வந்த அந்த பரலோக தேவன்,
ஒவ்வொரு மனித குலத்துக்கும் சொல்லும் செய்தி, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்தார்கள். முதல் மனிதன் ஆதாமனுடைய பாவம் எல்லாருடைய ரத்தத்திலும் அது கலந்து வந்து எல்லாரும் பாவ சந்ததிகளாய், அது தீர்க்கதரிசிகளா இருக்கட்டும், அது அப்போஸ்தல சந்ததிகளா இருக்கட்டும், ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையே செய்தவர்கள் பூமியில் ஒருவரும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. முழு உலகில் ஜனக்கூட்டம் அவர்களுடைய சாபம், அவருடைய வாழ்க்கை, அவருடைய வாழ்க்கை முறை எப்படிப்பட்டதா இருக்கிறது? 1 கொரிந்தியர் 6:9-10 ஆவியான தேவன் முழு உலகத்துக்கும், எல்லா தேசத்துக்கும், எல்லா ஜாதி ஜனங்களுக்கும் கடவுள் ஒருவர் உண்டு என்று நம்பக்கூடிய எந்த மதத்தாரா இருக்கட்டும், எந்த இனத்தாரா இருக்கட்டும், எல்லா ஜாதி ஜனங்களுக்கும் அந்த ஒரே கடவுள், சர்வத்தை உண்டாக்கி அந்த ஒரே கடவுள் சொல்லும் செய்தி இதுதான், எல்லோரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை இழந்து விட்டார்கள். ஆகவே அந்த பாவ சந்ததியாய் இந்த உலகில் சூழ்ந்திருக்கிற ஜனக்கூட்டத்தின் வாழ்க்கை நடைமுறை எப்படிப்பட்டதா இருக்கிறது? இதைத்தான் 1 கொரிந்தியர் 6:9-10 உலகத்துக்கு போதிக்கிறது. அநியாயக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில் என்பதை அறிந்திருக்கின்றீர்களா? நீங்கள் எந்த மதமா இருக்கலாம், எந்த மார்க்கமா இருக்கலாம், எந்த குலமா இருக்கலாம், எந்த கோத்திரமா இருக்கலாம், நீங்கள் யாரா இருக்கலாம், அநியாயக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் போய் சேருவதில்லை. ஒரு அக்கிரமக்காரன் உங்க வீட்டில் உட்கார வைப்பீங்களா? ஒரு குடிகாரன் உங்க வீட்டில் உட்கார வைப்பீங்களா? ஒரு மகா பெரிய கொள்ளக்காரனோடு நீங்க சம்பந்தம் பண்ணுவீங்களா? ஒரு துன்மார்க்கனோடு நீங்க உட்கார்ந்து ஒரே தட்டில் சாப்பிடுவீங்களா? ஒரு கேடு நிறைந்தவன் அக்கிரமம் நிறைந்தவன் அவன் வீட்டில் உட்கார வச்சு அவனோடு நீங்க சந்தோஷத்தோடு கொஞ்சம் குழாவீர்களா? உங்கள் வீடுகளுக்குள்ளே இப்படிப்பட்ட கேடுள்ளவர்கள், பாவம் உள்ளவர்கள், விபச்சாரக்காரர்கள், திருடர்கள், பொய்யர்கள், கொள்ளைக்காரர்கள் உங்க வீட்டுக்குள்ளே உட்கார வைக்க நீங்க தயாரா இல்லையே? அப்படி என்றால் இப்படிப்பட்ட ஜனங்கள் பரலோக வீட்டுக்குள்ள எப்படி போய் சேருவார்கள்? உணர்ந்து பாருங்க, எல்லாரையும் படைத்த கடவுள், மனித குலத்தின் மேல் அக்கறை கொண்ட அந்த கடவுள், அந்த மனிதர்களுடைய வாழ்க்கை நிலைமை என்ன என்பதை அவர் 2023 இந்த உலகில் ஒவ்வொரு ஜாதியானுக்கும், ஒவ்வொரு தேசத்தானுக்கும், ஒவ்வொரு இனத்தானுக்கும் அவர் போதித்துக் கொண்டே வருகிறார். ஆகவே அன்பானவர்களே, இந்த உலக வாழ்க்கைக்கு முன்பு பரலோகம் ஒன்று இருக்கிறது. எல்லா மதத்திலும் அந்த பரலோகத்துக்கு வேற வேற பெயர் வச்சிருக்கிறாங்க, பல மொழியில. ஆனால் ஒரு இடத்தை தான் எல்லாரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சர்வத்தை உண்டாக்கிய கடவுள் சொல்லும் செய்தி கேளுங்க, அநியாயக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. வஞ்சிக்கப்படாதிருங்கள், உங்களையே நீங்க ஏமாற்றிக்காதீங்க, உங்களையே நீங்க ஏமாற்றிக்காதீங்க, நீங்கள் வஞ்சிக்கப்படாதிருங்கள். உனக்குள்ள அநியாயம் ஆளுகை செய்யும் என்றால் நீ பரலோக ராஜ்யத்தில் ஒருபோதும் போய் நுழையவே முடியாது. இதைதான் இந்த வேதம் இந்த உலகத்துக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆகவே பைபிள் சொல்லுகிறது, யார் அந்த அநியாயக்காரர்கள், அவங்க வாழ்க்கை என்ன, யார் பரலோகத்துக்கு போய் சேர முடியாது? இங்க ஒரு பட்டியலை பரிசுத்த ஆவியான கடவுள் இந்த பைபிள்ல உலகத்துக்கு போதிக்கிறார். அந்த பட்டியலை படிக்கும் போது நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு பாத்துக்கங்க. அவங்க மாமா மச்சான், அண்ணன் தம்பி, சித்தப்பா பெரியப்பா, நண்பர்கள், உறவினர்கள் எங்க இருக்கிறாங்கன்னு பாத்துக்கங்க. நீங்க நாம் இருக்கிற தெருவில், ஊர்ல, சமுதாயத்தில் யார் யார் எங்கெங்க இருக்கிறாங்கிறதை இப்ப நீங்க கண்டுபிடிச்சுக்கங்க. இதோ பைபிள் சொல்லும் செய்தி என்ன தெரியுமா? வேசி மார்க்கத்தாரும் விபச்சாரக்காரர்களும் விக்கிரக ஆராதனைக்காரர்களும் சுய புணர்ச்சிக்காரர்கள், தனக்குத்தானே பாவம் செய்து கொண்டிருக்கிறவர்கள், பணத்தை வைத்துக்கொண்டு தங்களுக்கு தாங்களே பாவம் செய்வது, தங்களுக்கு தாங்களே அக்கிரமம் செய்வது, தாங்கள் விரும்புகிற பாவத்திலெல்லாம் இரவு பகல் வாழ்ந்து கொண்டிருக்கிற சுய புணர்ச்சிக்காரர்களும்
ஆண் புணர்ச்சிக்காரர்களும் ஆண் ஆணை கல்யாணம் பண்ணுவது, பெண்ணை பெண் கல்யாணம் பண்ணுவது என்ற ஒரு கே அப்படி ஒரு சட்டத்தை இன்றைக்கு உலகம் முழுவதும் வச்சிருக்கிறாங்க. ஆம்பளை ஆம்பளை கல்யாணம் பண்ணிக்கிறான், பொம்பளை பொம்பளை கல்யாணம் பண்ணிக்கிறான். தெருவில் போது ஆம்பளை நாய், அந்த ஆம்பளை நாய் ஒரு போது இன்னொரு ஆம்பளை நாயோட பின்னால் சுற்றுனதே கிடையாது. நாளைக்கு காலையில் எல்லாரும் ரோட்டில் போகும்போது செக் பண்ணிக்கோங்க அதை. உங்கள் ரோடில் நம்ம ரோட்டில் போகிற ஆம்பளை நாய்க்குத அந்த ஆம்பளை நாய் இன்னொரு ஆம்பளை நாய் பின்னாடி வாழ் ஆட்டின்னு போவாது, பொம்பளை நாய் பின்னாடி தான் போவோம். அதுக்கு இருக்கிற புத்தி அறிவு கூட இன்றைக்கு ஆறறிவு உண்டாக்கிய மனுஷனுக்கு அந்த அறிவு புத்தி இல்லாத போச்சு பாருங்க. ஆம்பளை ஆம்பளையை கல்யாணம் பண்ணிக்கிறான், பொம்பளை பொம்பளையை கல்யாணம் பண்ணிக்கிறான். உணர்ந்து பாருங்க, இவர்கள் யாரும் பரலோகத்துக்குள் வந்து நுழைய முடியாது. அதோடு மாத்திரமல்ல, திருடர்களும் உணர்ந்து பார்த்தீங்களா? இன்னைக்கு தினந்தோறும் பத்திரிகை செய்தியும் டிவி செய்தியும் சின்ன திருடர்கள் இருந்து பெரிய திருடர்கள் வரைக்கும் தான் எல்லாருக்கும் காட்டி கொண்டிருக்கிறது செய்தியை. திருடர்களும் பொருளாசைக்காரர்களும் வெறியர்களும், யார் இந்த வெறியர்கள்? குடி வெறியர்கள், ஜாதி வெறியர்கள், மத வெறியர்கள், பண வெறியர்கள், பதவி வெறியர்கள், ஒரு பொம்பளை மேலே வெறி பிடித்து அலைகிறவர்கள், ஆண் வெறியர்கள், சொத்து சுகத்தின் வெறியர்கள், வெறி 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 பிடித்து அலைகிறார்கள். அதனுடைய விளைவுதான் கொலைகள், 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 கற்பழிப்பு, கொலைகள், கற்பழிப்பு, கொலைகள். இந்த வெறியர்களும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தில் போய் சேருவதில்லை. என் அன்பான தேவஜனங்களே, ஜாதி மத இன பேதமின்றி முழு உலகை உண்டாக்கிய கடவுள் அந்த முழு உலகத்தை இந்த பாவ அக்கிரமத்திலிருந்தும் சாவ அக்கிரமத்திலிருந்தும் சாவின் அக்கிரமத்திலிருந்தும் அவர்கள் அழிந்து போகிற பாதாள குழியிலிருந்தும் மனித குலத்தை மீட்பதற்காக இதோ அந்த தேவன் ஒருவரால் தான் முடியும். நீதிமான் ஒருவனும் இல்லை, ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையே செய்தவன் ஒருவனும் இல்லை. அப்படி என்றால் இப்படி சீர்கேற்று சீரழிந்திருக்கிற பாவத்தின் சம்பளமான சாவு பாதாளத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிற இந்த மனித குலத்தை மீட்க யாரால முடியும்? யாரால முடியும்? மனித குலத்தை உண்டாக்கிய கடவுள் ஒருவரால் தான் முடியும். ஆகவேதான் பைபிள் போதிக்கிறது 1 தீமோத்தேயு 1:15, பாவிகளை மீட்கவும் ரட்சிக்கவுமே கிறிஸ்து இயேசு பரலோகத்திலிருந்து இந்த உலகத்துக்கு வந்தார். கைகளை தட்டுங்க எல்லாருமா. பார்த்துருக்கலா, யாரை மீட்க? பாவிகளை மீட்கவும் பாவிகளை ரட்சிக்கவும். பாவிகளை மீட்க நம்முழு உலகில் உள்ள எல்லா மதத்தாரும் தங்களை பாவிகள் என்று ஏற்றுக்கொள்வார்கள், கடவுள் ஒரு உண்டு என்று ஏற்றுக்கொள்வார்கள். இந்த ரெண்டு உண்மைகளை எல்லா மதத்தாரும் ஏற்றுக்கொள்வார்கள். அநேக பேர் பாருங்கள், மைல் கணக்காக நடந்து போவார்கள், அநேக பேர் முள்ளிலே படுத்துக் கொள்வார்கள், அநேக பேர் குகையிலே மலையிலே போய் அங்கே காத்திருப்பார்கள், அநேக பேர் உடம்பெல்லாம் கம்பியால் குத்தி கொண்டு போவார்கள், அநேக பேர் தலை மேல் ஒரு மூட்டை வைத்துக் கொண்டு மலைகளின் மேல் ஏறி இறங்குவார்கள், அநேக பேர் தங்களை தாங்கள் உபாதித்துக் கொள்வார்கள், உடலெல்லாம் அடித்துக் கொள்வார்கள், ரத்தம் வடியும். ஏன் என்று கேட்டு பாருங்கள். எல்லாரும் சொல்லுவார்கள், என் பாவம் பரிகாரத்துக்காகத்தான் இதெல்லாம் நான் செய்கிறேன் என்றுதான் எல்லாரும் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். ஆமா நண்பாளர்களே, ஆகவே கடவுள் உண்டு என்று எல்லா மதத்தாரும் நம்புகிறார்கள். ரெண்டாவது, தங்களை பாவிகள் என்று எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் அந்த பாவத்திலிருந்து வெளியே வருவதற்காக அவர்களால் முடியவில்லை. அதனால வருஷா வருஷம் அவர்கள் தங்களை அடித்துக் கொள்வதும், தங்களை காயப்படுத்திக் கொள்வதும், தங்கள் தலைமையிலே பல பாரமான பொருளை வைத்து பல இடங்களுக்கு புண்ணிய யாத்திரை போவதும், இரவு பகலாக நடப்பதும், இன்னும் சொல்ல முடியாத பல அநேக உபாதைகளை தங்களுக்கு அவர்கள் வருவித்துக் கொள்வார்கள், தங்களுக்கு தாங்களை வருவித்துக் கொள்வார்கள். இப்படிதான் ஒவ்வொருவரும் தங்கள் பாவத்துக்காக பரிகார காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள்.
ஆனால் பாவத்தை விட்டு மனிதர்கள் விலகவே இல்லை. இன்றைக்கு 3 வயசு பிள்ளைய 5 பேர் கற்பழிக்கிறான், 5 வயசு பிள்ளைய 4 பேர் கடத்தின்னு போய் கற்பழிக்கிறான், கொலை பண்றான். தெருவில் ஒரு பொம்பளை பிள்ளை தெருவில் கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு வர முடியல, அதை 4 பேர் கடத்தின் போய் கற்பழிக்கிறான், கொலை பண்ணுறான். இதுதான் இன்றைக்கு இந்தியாவில் சாதாரண வார வாரம் வர செய்திகள் எல்லாம். இதெல்லாம் எதை காட்டுகிறது? மனிதர்கள் நடமாடும் பேய்களாக மாறிவிட்டார்கள். நடமாடும் பேய்களாக மனிதர்கள் மாறினார்கள். இந்தியாவில் ஒரு மாநிலத்தில் 100 கணக்கான ஆம்பளை அநேக பெண்களை, வாலிப பெண்களை அவங்க உடையெல்லாம் கிழித்து நிர்வாணமாக ஊர்வலமாக கொண்டு போகிறான். 100 கணக்கான ஆம்பளை. அவன் அம்மா அப்பாவோடு வளர்ந்தவன், அக்கா தங்கச்சியோடு வளர்ந்தவன். ஆனால் ஜாதி என்ற அந்த பெயரில், மத வெறி என்ற அந்த பெயரில் அநேக வாலிப பெண்களை நிர்வாணமாக்கி அவன் ஊர்வலமாக கொண்டு போய் நிற்கிறான். உணர்ந்து பாருங்க, அக்கிரமம் எந்த இடத்துக்கு போயிருக்கிறது என்று நீங்கள் சிந்தித்தீர்களா? இவர்கள் எல்லோரும் கடவுள் நம்பிக்கை கொண்டவர்கள் தான். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை முறையை கவனித்து பார்த்தீர்களா? யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாத, வர்ணிக்க முடியாத அக்கிரமங்களும் கேடுபாடுகளும் வேசித்தனங்களும் உபச்சாரங்களும் இன்றைக்கு பெருகி தலைவிரித்து ஆடி கொண்டிருக்கிறது. என் அன்பான தேவஜனங்களே, பாவிகளை மீட்கவே, பாவிகளை மீட்கவே முழு உலகிலே யாரெல்லாம் தங்களை பாவிகள் என்று உணர்வார்களோ, பாவ பரிகாரம் செய்வதில் இன்றைக்கு ஈடுபட்டு கொண்டிருப்பார்களோ, இதோ இந்த பைபிள் போதிக்கும் சர்வ வல்லமுள்ள ஒரு கடவுள், ஒளியின் கடவுள், வார்த்தையின் கடவுள், ஆவியான கடவுள் மனித உடல் எடுத்து இந்த உலகத்துக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்துவாக, மீட்பராக, இரட்சகராக. மீட்பர் என்றால் பாவ கட்டிலிருந்தும் சாப கட்டிலிருந்தும் சாத்தான் பிடியிலிருந்தும் நம்மை மீட்கிறவர். ரட்சகர் என்றால் நம்ம எல்லோரையும் பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறவர். ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் மீட்பராக, இரட்சகராக, மனிதகுலம் முழுவதற்குமாக மீட்பரும் இரட்சகருமாக, பாவிகளை மீட்டு இரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு இந்த உலகத்துக்கு அவர் வந்தார். என் அன்பான தேவஜனங்களே, மனிதகுலத்தின் பாவ மீட்புக்காக மனித குலத்தையே உண்டாக்கிய அந்த தெய்வம், மனித உடல் எடுத்து வந்த அந்த தெய்வம், ஒவ்வொரு பாவங்களிலிருந்து பாவிகளை, சாபத்திலிருந்து பாவிகளை, சாவிலிருந்து பாவிகளை மீட்க தன் உயிரையே அவர் நமக்காக இந்த உலகிலே கொடுத்து, தன் உயிரே நமக்காக அவர் கொடுத்து, ஒவ்வொரு பாவியும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவர் மீட்டுக் கொண்டார். ஆக பைபிள் சொல்லுகிறது, ரோமர் 5:9, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரத்தத்தால் நாம் நீதிமான்களாய் மாறினோம். கைகளை தட்ட எல்லாருமாய் கவனித்து பார்த்தீர்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை கொடுத்து அக்கிரமக்காரனை நீதிமானாய் மாற்றுகிறார். இன்றைக்கு இந்த உலகத்தினுடைய நிலைமை என்ன? ஒரு வீட்டிலையும் கேடா நடக்கிற, அக்கிரமா நடக்கிற, பொல்லாதம் நடக்கிற, போக்கிரியா நடக்கிற, போதைப் பொருளுக்கு அடிமையாக்கிற, குடிகாரனா தெருவில் சுத்தி கொண்டிருக்கிற ஒரு பையனுக்கு, ஒரு பொண்ணுக்கு அவங்க அம்மா அப்பா சொல்ற பேச்சு என்ன தெரியுமா? உன்னால எங்க மான மரியாதையே போயிடுச்சு, நீ திருந்துற மாதிரி இல்லை, எங்காகல இப்ப செத்து தொலை, எங்காகல இப்ப செத்து தொலை, போ, எவனும் பின்னாடியே நீ போய் கையில குழந்தையோடு இன்றைக்கு வந்து உன் வீட்டுக்கு முன்னால நிக்கிற, உன்னை மகள் என்று சொல்ல நாங்கள் தயாரா இல்லை, எங்காக சாவு போ, உன்னால எங்கள் குடும்ப கௌரவமே போய்விட்டது, நாங்கள் தலை நிமிர்ந்து தெருவில் நடக்கவே முடியல, நீ செய்த அக்கிரமம், நீ செய்த மோச நாசம், உன்னை நினைச்சே உன் அப்பா செத்தார், உன் அம்மா செத்தார், உன்னுடைய குடும்பத்தில் உன் அக்காவுக்கு உன் தங்கச்சிக்கு உன் நிமித்தமே கல்யாணமா ஆகலை, இப்படிப்பட்ட ரவுடி போக்குரியான இந்த குடும்பத்தில் சம்மந்தம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி எல்லாரும் போயிட்டாங்க, இனிய நீ எதுக்குடா வாழ்கிற, நீ எதுகடி வாழ்ற, எங்காகல இப்ப சாவு போ, எங்காகல இப்ப சாவு போ, முழு உலகில அக்கிரமக்காரனும் குடிகாரனையும் திருடனையும் கொள்ளைக்காரனையும் மோசக்காரனையும் நாசக்காரனையும் அவங்க வீட்டார் என்ன சொல்லி இருக்கிறாங்க? எங்காகல இப்ப சாவு போ, எங்காகல இப்ப சாவு போ, எங்காகல சாவு போ என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? ஆனால் மனிதனை உண்டாக்கிய
தேவனாகிய கடவுள் என்ன சொல்றாரு என்று தெரியுமா? அம்மா சொல்றா அவன் சாவணும்னு, அப்பன் சொல்றான் அந்த பொண்ணு சாவணும்னு, அண்ணன் தம்பி சொல்றான் அந்த பாவி சாவணும்னு, குடும்பம் சொல்லுது அந்த அக்கிரமக்காரன் சாவணும்னு. ஆனா உங்களை உண்டாக்கிய தேவனாகிய கடவுள் ஆண்டவராக இயேசு என்ன சொல்றாருன்னு உங்களுக்கு தெரியுமா? எசேக்கியேல் 18:23 எசேக்கியேல் 18:23 துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவு வேணும் பிரியமோ. கவனிச்சு பார்த்தீங்களா? கடவுள் சொல்லுகிறார், மனுஷனை உண்டாக்குன கடவுள் சொல்ற, அம்மா சொல்ற அவன் சாகணும்னு, அப்பன் சொல்றான் அவன் சாகணும்னு, அண்ணந்தம்மை சொல்றான் அவன் சாகணும்னு, சொந்த மந்தம் சொல்றான் அவன் சாகணும்னு. ஏன்னா அவன் துன்மார்க்க, அவன் அக்கிரமக்காரன், சாகணும்னு சொல்றாங்க. ஆனா மனுஷன் உண்டாக்கின கடவுள் என்ன சொல்றாருன்னு கேளுங்க. துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவு வேணும் பிரியமோ, அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பதல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். கைகளை தட்டுகிறாருமா? என் அன்பான தேவ ஜனமே, இதுதான் நற்செய்தி. கிறிஸ்தவம் என்பது மதம் மாற்றுவதல்ல, மதம் என்பது ஒரு அகங்காரத்தின் வார்த்தை தான். மதம் யானை மண்ணவாரி மேலே போட்டுக்கொண்டால் யானைக்கு மதம் பிடிச்சிச்சு என்று சொல்வாங்க. கிறிஸ்தவம் மதம் அல்ல, கிறிஸ்தவம் மதம் அல்ல, கிறிஸ்தவம் மதம் மாற்றுவதல்ல. இல்லை இல்லை இல்லை, ஒரு அக்கிரமக்காரனை மனுஷனாய் மாற்றுவதுதான் கிறிஸ்தவம். இருளில் இருக்கிறவனை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதுதான் கிறிஸ்தவம். கோணையா இருக்கிறவனை நேர்மையா நடக்க வைப்பதுதான் கிறிஸ்தவம். விழுந்து போனவனை தூக்கி நிறுத்துவதுதான் கிறிஸ்தவம். கைவிடப்பட்ட தாய் தகப்பனை ஆதரிப்பதுதான் கிறிஸ்தவம். பெத்து குப்பத்தொட்டியில போட்டு விட்ட குழந்தையை தாய்காரியே பேய்காரியாய் மாறி அந்த குழந்தையை குப்பத்தொட்டியில போட்டு விட்டு ஓடி விடுகிறாள். அவளை எடுத்து இயேசு கிறிஸ்துவின் அன்பினால் வளர்த்து காட்டுவதுதான் கிறிஸ்தவம். அடிமைப்பட்டிருக்கிற சமுதாயத்தை தலைநிமிர்ப்பதுதான் கிறிஸ்தவம். ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய அன்பை போதிப்பது தான் கிறிஸ்தவம். கிறிஸ்தவம் என்பது மதம் மாற்றுவதல்ல, மனம் மாற செய்வது. தாய் சொல்றா இல்ல நீ சாவிடணும்னு, அப்பா சொல்றா இல்ல நீ சாவிடணும்னு, ஆனா உன்னை உண்டாக்கிய கர்த்தராக இயேசு என்ன சொல்றாருன்னு கவனிச்சு பார்த்தீங்களா? துன்மார்க்கம் சாகிறது எனக்கு எவ்வளவு வேணும் பிரியம் இல்லை. அவன் சாவக்கூடாது, அந்த பொண்ணு சாவக்கூடாது, அந்த பையன் சாவக்கூடாது. அவன் அநியாயம் தான் சாகணும், அவன் மனம் திரும்பி வாழணும். அவன் அநியாயம் தான் சாகணும், ஆனா அந்த புள்ள மனம் திரும்பி வாழணும். பாவம் தான் சாகணும், பாவிகள் சாகக்கூடாது. அவங்க சேற்றில் விழுந்துட்டாங்க, குப்பையில் விழுந்துட்டாங்க, குழியில் விழுந்துட்டாங்க, அவங்களை அந்த குழியிலிருந்து நான் தூக்கி எடுப்பேன். பாவிகளை மீட்கவே கிறிஸ்து இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். என் அன்பான தேவ ஜனங்களே, இது மதம் மாற்றம் செய்தி அல்ல, உங்களை மனம் மாற்றம் செய்தி, உங்களை வாழ வைக்கிற செய்தி. உனக்கு கடவுள் ஒன்று செய்வார் என்றால் உலகமே நீ வாழக்கூடாதுன்னு சொல்லுது, உன் வீட உன்னை வாழக்கூடாதுன்னு சொல்லுது. ஆனா உன்னை உண்டாக்குன கடவுள் உன்னுடைய அக்கிரமத்திலிருந்து, உன்னை அநியாயத்திலிருந்து, உன் கேடுபாடுகளிலிருந்து, உன்னுடைய அசுத்தத்திலிருந்து, துரோகத்திலிருந்து, துன்மார்க்கத்திலிருந்து உன்னை விடுவித்து உன்னை பரிசுத்தப்படுத்தி இதே சமுதாயத்தில் நீ கனத்துக்குரிய மகனாய், ஆசீர்வதிக்கப்பட்ட மகளாய், மேலான ஜனமாய் இந்த பூமியில வாழ வைப்பதற்கு தான் உனக்கு கடவுள் தேவை. அந்த கடவுளைத்தான் இந்த பைபிள் உலகத்துக்கு உலகமெங்கும் போதிக்கிறது, உலகமெங்கும் போதிக்கிறது. என் அன்பானவர்களே, துன்மார்க்கம் சாகிறது எனக்கு பிரியமில்லை. அம்மா சொல்றான் அவன் சாவணும்னு, அப்பன் சொல்றான் அவன் சாவணும்னு, ஆனா ஆண்டவர் இயேசு சொல்றாரு இல்ல, அவங்க சாகக்கூடாது, அவங்க அந்நியாயம் தான் சாகணும், அவங்க வாழணும். இப்ப சொல்லுங்க, இந்த பைபிள் போதிக்கிற கடவுள் உன் அம்மாவோட பெரியவர் அல்லவா? உன் அப்பாவோட பெரியவர் அல்லவா? உன்னுடைய இனத்தை விட பெரியவர் அல்லவா? உன் ஜாதி ஜனத்தை விட பெரியவர் அல்லவா? நீ சாகணும்னு உன் ஜாதி ஜனம் சொல்லுது, ஆனா ஆண்டவர் இயேசு சொல்றார் இல்ல நீ சாகக்கூடாது, உன் பாவம் தான் சாகணும், நீ வாழணும். இதுதான் கிறிஸ்தவம், இதுதான் கிறிஸ்தவம். ஆக ஒவ்வொரு பாவிகளுக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து
இவங்களுடைய அடியை நான் வாங்கிக்கிறேன். இவங்களுடைய காரித்துப்புறது என்ன காரித்துப்புங்க? இவங்க உதைக்கிறது என்ன உதைங்க? அவங்கள கிழிக்கிறது என்ன கிழிங்க? அவங்கள சாகடிக்கிறது என்ன சாகடிங்க? அவங்க வாழணும், அவர்களுக்காக என் உயிரே கொடுக்கிறேன் என்று கல்வாரி மலையில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாவிகளை மீட்பதற்காக தன் ஜீவனையே கொடுத்தார். இந்தியாவில் எழும்பிய துறவிகளில தலை சிறந்த ஒரு துறவி சுவாமி விவேகானந்தா அவர்கள். சுவாமி விவேகானந்தா அவர்களை அறியாத துறவிகள் இந்தியாவில் ஒருத்தர் இருக்க முடியாது. அந்த சுவாமி விவேகானந்தா அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை சரித்திரத்தை ஞான தீபம் என்ற பெயரில் அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை எழுதி வைத்திருக்கிறார். அதில் 470 பக்கத்தில் சுவாமி விவேகானந்தா அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் நல்லவர்கள் என்று அநேகரை ஏற்றுக்கொள்வேன், நீதிமான்கள் என்று சிலரை நான் ஏற்றுக்குவேன், உத்தமர்கள் என்று சிலரை நான் ஏற்றுக்குவேன், ஆனால் தெய்வம் என்று கடவுள் என்று ஒருவரை நான் ஏற்றுக்கொள்வேன் என்றால் அக்கிரமத்திலும் பாவத்திலும் செத்து கிடந்த மனித குலத்தை மீட்க ஒளியின் கடவுள், வார்த்தையின் கடவுள், ஆவியான கடவுள் கர்த்தராக இயேசுவாய் மனித உடலெடுத்து இந்த உலகத்துக்கு வந்து உலகத்தின் பாவங்களை தன்மேல் சுமந்து தன் உயிரே மனித குலத்துக்காக கொடுத்து ஒவ்வொரு மனிதனையும் நீதிமான்களாகவும் உத்தமிகளாகவும் உத்தமர்களாகவும் பரிசுத்த ஜனங்களாகவும் மாற்றி வாழ வைக்கிற கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஒருவரையே நான் தெய்வமாய் நான் ஏற்றுக்கொள்வேன் என்றார் சுவாமி விவேகானந்தா. 2023 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பூமியின் மேல் நடமாடிய அந்த தெய்வம், அந்த காலத்தில் நான் இருந்திருப்பேன் என்றால் ஒரு பெண் நலது மனம் தைலத்தால் அவர் பாதங்களை கழுவினாள், ஒரு பெண் தன் கண்ணீரால் கர்த்தராக இயேசுவின் பாதத்தை கழுவினாள், ஆனால் நான் மாத்திரம் அன்றைக்கு இருந்திருப்பேன் என்றால் சுவாமி விவேகானந்தா எழுதி வச்சுக்கிறார் ஞானதீபம் புஸ்தகத்தில், அன்றைக்கு நான் மாத்திரம் இருந்திருப்பேன் என்றால் என்னுடைய இதயத்தை கிழித்து அங்கிருந்து வடிய ரத்தத்தால் என் கர்த்தராக இயேசுவின் பாதத்தை நான் கழுவியிருப்பேன். கைகளை பலமாய் தட்டுங்க. ஹல்லேலூயா! இதுதான் கிறிஸ்தவம், இதே கிறிஸ்தவம். உன்னை இருளில் இருக்கிறவனை வெளிச்சத்து கொண்டு வந்தான் கிறிஸ்தவம், குழியில் இருக்கிறவனை மேலே எடுப்பதான் கிறிஸ்தவம், பாவியா இருப்பவனை பரிசுத்தவனாய் வாட வைக்க செய்வதுதான் கிறிஸ்தவம், செத்து கிடக்கிறவனை உயிர்ப்பிக்க வைக்கிறதான் கிறிஸ்தவம். ஐயா, தள்ளப்பட்டவனை அவனை ஆதரித்து அவனை மனிதனாக மாற்றி இந்த பூமியில தலைநிமிர வைப்பதுதான் கிறிஸ்தவம். கிறிஸ்தவம் என்பது மதம் மாற்றும் மதம் அல்ல. உங்களை யாரும் மதம் மாற்ற வேண்டியதில்லை, உங்களை மனம் மாற்றணும், உங்களை மனம் திரும்ப வைக்கணும், உங்களை மனம் திரும்ப வைக்கணும். ஆகவேதான் பாவிகளை மீட்க வந்த ஆண்டவராய் இயேசு தன்னுடைய உயிரையே நமக்காக கொடுத்து தம் இரத்தத்தையே நமக்காக சிந்தி ஒவ்வொரு பாவியும் நீதிமானாய் மாற்றுகிறார். கைகளை பலமாய் தட்டி கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். 235 ஆண்டுகளுக்கு முன்பு நான் ஒரு பாடலை பாடினேன், அது பாடல் கேசட்டாக நான் வெளியிட்டேன். 235 முன்னால அந்த பாடல் உலகம் முழுவதும் பெயர் பெற்ற பாடலாய் மாறியது. பல பகுதிகளில் அந்த பாடல் இன்றைக்கும் பெயர் பெற்ற பாடலாய் மாறியது. 35 முன்பு நான் பாடி வெளியிட்ட அந்த பாடலை இன்றைக்கு உங்கள் மத்தியில் நான் மீண்டும் பாடுகிறேன். காலையில் மலர்ந்து
வாழ்கிறாய். கடவுள் வார்த்தையின் கடவுள், ஆவியான கடவுள், சர்வத்தை உண்டாக்கிய கடவுள், சூரிய சந்திரனை உண்டாக்கிய கடவுள், மனித குலத்தை உண்டாக்கிய கடவுள் மனித உடல் எடுத்து இந்த உலகத்துக்கு வந்தார். உலகிலே எந்த மதம் போதிக்காத இந்த சத்தியத்தை, எந்த மதமும் இதை போதிச்சது கிடையாது, போதிக்கவும் முடியாது. பாவிகளை மீட்கிறதுக்கு, அக்கிரமக்காரன் மீட்கிறதுக்கு கடவுள் வந்தாயா? யார் போதித்தது? யாரும் போதிக்கிறது கிடையாது, கிறிஸ்துவ மாத்திரம் போதிக்கிறது. ஏன்னா இவர் தான் மனித குலத்தை உண்டாக்கிய தேவன். கைகளை தட்டு எல்லாருமே. அதனாலதான் மனித குலத்தை மீட்க அந்த ஒளியின் கடவுள், பரிசுத்த கடவுள் மனித உடல் எடுத்து வந்தார். பல மார்க்க புத்தகங்களை படிக்கிற தெய்வ ஜனங்களே ரொம்ப நல்லது, அதுக்கு பின்னாடி ஒரு முறை புனித பைபிள் படிங்கயா, புனித பைபிள் படிங்க. என்ன போதிக்குதாங்க படிங்க ஒரு முறை. இந்த புனித பைபிள் என்ன போதிக்கிறது படிச்சு கடவுள் எங்கே இருக்கிறார் என்பதை நீ கண்டுபிடிக்க முடியும். இந்த புனித பைபிள் நீ தேடும் அந்த அன்பின் கடவுளை உனக்கு காட்டுகிறது, நீ வணங்கும் அந்த உத்தம கடவுள் உனக்கு காட்டுகிறது, உன்னை பரிசுத்தவானாய் மாற்றும் அந்த தெய்வத்தை தான் இந்த புனித பைபிள் உனக்கு காட்டுகிறது. உன்னை எந்த வெறியினை இருந்தாலும் சரி,
உன்னை அந்த வெறியிலிருந்து உன்னை விடுவித்து உன்னை ஞானமும் ஒழுக்கமும் புத்தியும் நீதியும் நேர்மையும் உத்தமமும் சத்தியமும் பரிசுத்தம் உள்ள மனுஷனாக உன்னை மாற்றுவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வேதம், கிறிஸ்து இயேசுவினுடைய ரத்தம் உங்களை நீதிமான்களாய் மாற்றிவிட்டது. கைகளை பலமாய் தட்டி கர்த்தருக்கு நாம் எல்லாருமாய் நன்றி செலுத்துவோம். இன்றைக்கு நான்கு விஷயங்களை சுருக்கமாக அதே நேரத்தில் தெளிவாக உங்களுக்கு நான் சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். கர்த்தருடைய பிரசன்னங்களை மூடி இருக்கிறது. ஒரு துரோகி, ஒரு பாவி, ஒரு அக்கிரமக்காரன் ஆண்டவராக இயேசு ரத்தத்தால நீதிமானாய் மாற்றப்பட்டான். இதுதான் கிறிஸ்தவம். நம்மளே உலகில இந்த மாபெரும் சம்பவம் நடந்து கொண்டே இருக்கு. இன்றைக்கே நீ உன் அக்கிரமங்களை எண்ணி உன் பாவங்களை எண்ணி மனம் திரும்பாய் என்றால் கர்த்தரா இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் உண்மையில் தெளிக்கப்படும். அந்த ஜீவ தேவன் உன் ஆத்மாவை மாற்றுவார், உன் இதயத்தை மாற்றுவார், உன் வழிகளை மாற்றுவார். போலூர் என்ற பகுதியில் ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் இருக்கிற அத்தனை பேருடைய தொழில் என்ன தெரியுமா? கள்ளசாராயம் காசி மெயின் ரோட்ல போய் ஒரு கேன்ல வச்சு விற்பாங்க. ஆம்பளை பொம்பளை மகன் மகள் எல்லாம் அந்த கள்ளசாராயத்தை கேன்ல வச்சு அந்த லாரி டிரைவர், லாரி கிளீனர், பஸ் டிரைவர், வேன் டிரைவர் எல்லாருக்கும் கள்ளசாராயத்தை மெயின் ரோட்ல காய்ச்சி விற்பாங்க. வார வாரம் போலீஸ்காரர்கள் அவர்களை பிடித்து கொண்டு போவார்கள். ஒரு வாரம் பொஞ்சாஜி ஜெயிலில் இருப்பா, ஒரு வாரம் புருஷன் ஜெயிலில் இருப்பான், ஒரு வாரம் மக ஜெயிலில் இருப்பா, ஒரு வாரம் மகன் ஜெயிலில் இருப்பான். இவங்க பணம் செலவு பண்ணி அவங்கள ஜாமீன் கொண்டு வருவாங்க. அவர்களை கட்டி வைத்து அடிப்பார்கள். அவங்க குடும்பமே ஜெயிலுக்கு போவோம். திரும்ப வந்து கள்ளசாராயம் தான் காசுவார்கள். அப்படிப்பட்டதான ஒரு கிராமம் திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்க போலூருக்கு பக்கத்தில் அந்த கிராமம் இருந்தது. அந்த கிராம மைதானத்தில் இப்படியான இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நற்செய்தி கூட்டம் அந்த கிராம மைதானத்தில் 5 வருஷங்கள் தொடர்ந்து அந்த கிராம மைதானத்தில் நடத்தப்பட்டது. அந்த கிராமம் எல்லாம் குடிசை வீடுகள் தான், எல்லாம் குடிசை வீடுகள் தான், எல்லாம் குடிசை வீடுகள் தான். ஏன்? அதே போல தான் வியாசர்பாடி, தரும்பூருக்கு பக்கத்தில் வியாசர்பாடி இருக்குது. 25 வருஷத்துக்கு முன்னாடி வியாசர்பாடி எப்படி இருந்தது என்று உங்களுக்கு தெரியும். அந்த 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் 20 வருஷங்கள் அந்த வியாசர்பாடியில் அந்த லட்சக்கணக்கான குடிசை மத்தியில் வந்து நான் பிரசங்கித்தேன். 1000 மக்கள் அந்த இடத்துல அந்த கூட்டத்தில் கூடுவார்கள். அப்படிதான் அந்த போலூரில் நடந்தது. குடியை பற்றி அவர்களுக்கு போதிக்கப்பட்டது. நீ குடி விற்கிறதுனால சாராயத்தை லாரிக்காரன் குடிச்சிட்டு எங்கே மோதி சாவுறான், பொஞ்சாதி புள்ள கதி என்ன? ஒரு பஸ் டிரைவர் குடிச்சிட்டு எங்கே மோதி சாவுறான், ஒரு வேன் டிரைவர், ஒரு கிளீனர் குடிச்சிட்டு இதயம் வடித்து சாவுறான், குடல் வெந்து சாவுறான். உனக்கு காசு வேணும், ஆனால் அவன் சாவுறான். புஞ்சாதி போல எங்க? சரி, இப்படி நீ சாராயம் காசு வித்திய, உன் வாழ்க்கை எங்க? ஒரு வாரம் நீ ஜெயில, அடுத்த வாரம் புஞ்சாதி ஜெயில, அடுத்த வாரம் மகன் ஜெயில, அடுத்த வாரம் மகன் ஜெயில, மாசம் கோர்ட்டுக்கு போவது. ஒரு ஒருத்தர் மேல 25 கேஸ், 30 கேஸ், 40 கேஸ், 50 கேஸ். இப்படி நீங்கள் வாழ்கின்றீர்களே, நீங்கள் என்றைக்கு மனிதர்களாகி மாறுவீர்கள்? இப்படி தவறான வழியில் சம்பாதித்த பணத்தை நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? உன் குடும்பம் சீரழிஞ்சிருக்குத. இன்னைக்கு நீ சாதாரண காசு சம்பாதிச்சிருக்கையா? உன் பையன் அடுத்த நாள் குடிகாரனா மாறிட்டான? உன் பொண்ணு குடிகாரியா மாறிட்டாள? அவ வாழ்க்கை போலீஸ் ஸ்டேஷன் இருக்குத. இதுவா உங்களுடைய எதிர்காலம்? உணர்ந்து பார் என்று போதிக்கப்பட்டது. அன்பானவர்களே, 100,000,000 மக்கள் தங்கள் பாவங்களுக்காக அழுதார்கள், தங்கள் தவறுக்காக அழுதார்கள், தங்கள் அக்கிரமங்களுக்காக அழுதார்கள். ஐயோ, நாங்களும் பழைக்கல, தாராயங்காட்சி குடிச்சவனும் பழைக்கல, தாராயங்காட்சி வித்தவனும் நாங்களும் பழைக்கல, எல்லாரும் சீரழிஞ்சிருக்கிறோமே, எங்களுக்கு இந்த நல்ல போதனைகளை யாரும் போதிச்சதில்லையே. ஆண்டவராகிய இயேசுவே, எங்களை மீட்க வந்த தெய்வமே, எங்கள் அக்கிரமங்களை கழுவுங்க, மன்னிங்க என்று சொல்லி அவர்கள் 100,000,000 பேர் மனம் திரும்பி, இனி நாங்கள் சாராயம் காசி விற்க மாட்டோம்,
இனி நாங்கள் உழைச்சி சம்பாரித்து நாங்கள் வளருவோம் என்ற முடிவெடுத்தார்கள். நூற்று கணக்கானது. இனி நாங்கள் ஜென்மத்துக்கு சாராயம் காச மாட்டோம். அவர்கள் எல்லோரையும் அன்றைக்கு இருந்து வேலூர் கலெக்டர் இடத்துல கொண்டு போய் சேர்த்த போது அந்த கலெக்டர் அந்த காலத்தில் அவருக்கு ரொம்ப ஆச்சரியம். நூற்று கணக்கானது. இனி கள்ளசாராயம் காச மாட்டேன் என்று முடிவெடுத்திருக்கிறாங்க. பெரிய ஒரு ஆச்சரியம். ஆகவே அந்த கலெக்டர் அவங்க மேலிருந்த அத்தனை வழக்குகளையும் அவள் டிஸ்மிஸ் பண்ணும்படி அந்த கலெக்டர் அரசாங்கத்துக்கு மனு போட்டார். ஒரு ஒரு ஆள் மேலே 50 வழக்கு 60 வழக்கு 70 வழக்கு எல்லா வழக்குகளும் அவங்க விடுதலையாக்கப்பட்டாங்க. பிறகு சுய தொழில் செய்யும்படி வங்கியில் ஒரு ஒரு குடும்பத்துக்கும் ஒரு ஒரு புருஷனுக்கும் மனைவிக்கும் மகளுக்கும் மகளுக்கும் மகனுக்கும் வங்கியில் சுய தொழில் செய்யும் கடன் கொடுக்கப்பட்டது. மளிகை கடை வச்சாங்க, காய்கறி கடை வச்சாங்க, பாத்திரங்கள் விற்கிற கடை வச்சாங்க, துணிமணி விற்கிற கடை வச்சாங்க. உணர்ந்து பாருங்க, இன்றைக்கு அவர்கள் எல்லோரும் லட்சபதியாய் மாறிவிட்டார்கள். குடிசைகள் எல்லாம் மாடி வீடாய் மாறியது. எல்லா வீடுகளிலும் இயேசுவின் நாமம் ஆராதிக்கப்படுகிறது. இப்ப சொல்லுங்க, இங்க மதம் மாற்றம் நடந்ததா, வாழ்க்கை மாற்றம் நடந்ததா, மனமாற்றம் நடந்ததா? இதுதான் கிறிஸ்தவம். கைகளை தட்டுவோம் எல்லாருமே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன் ரத்தத்தால் ஒவ்வொரு பாவியும் ஒவ்வொரு அக்கிரமக்காரர் ஒவ்வொரு அநியாயக்காரர்களையும் கழுவி எந்த தெருவில் காரி துப்பப்பட்ட மகனோ மகளோ எந்த ஊரில் அவனை அடிக்கணும் உதைக்கணும் சாவணும்னு சொன்னாங்களோ அந்த ஊரே கையெடுத்து கும்பிடுகிற உத்தமனாக உத்தமையாக அந்த பிள்ளைகள் எல்லோரையும் தேவன் இந்த சமுதாயத்தில் உயர்த்தி வச்சிருக்கிறார். இப்போ சொல்லுங்க, கிறிஸ்தவம் மதம் மாற்றுகிறதா? பாதாள குழியில் இருக்கிறவனை தூக்கி கழுவி சுத்திகரித்து உத்தம வாழ்க்கை வாழ வைக்கிறதா? இதையா கிறிஸ்தவம்? இதைத்தான் சர்வலோகத்தின் தேவன் உங்களுக்கு நமக்கு செய்கிறார். நல்லது. இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் நீ உத்தமனாய் மாற்றப்படுகிறாய். உனக்கு புது இதயம் வரும், புது சிந்தை வரும், புது ஆவி வரும், புது வார்த்தை வரும், புது வாழ்க்கை வரும், புது எதிர்காலம் வரும். இன்றைக்கு வியாசர்பாடி, 25 ஆண்டுகளுக்கு முன்பு 20 வருஷம் அந்த வியாசர்பாடியில் நாங்கள் வருஷம் வந்து பிரசங்கித்திருக்கிறோம். 1000 மக்கள் அப்பெல்லாம் வியாசர்பாடி எல்லாம் குடிசைதான். இப்போ வியாசர்பாடி எல்லாமே கட்டிடங்களாய் மாறி இருக்கிறது. வியாசர்பாடிகள் ஒரு தெருவில் 10 சபை 15 சபை. என்னை சமீபத்தில் அங்கே கொண்டு போய் காட்டினாங்க. எங்கள் கண்கள் கலங்கியது. சொல்லணும்னா ஆனந்தம் அடைத்தோம். ஆண்டவராக இயேசுவினுடைய சுவிசேஷம் அந்த பகுதி மக்களை எவ்வளவு கண்ணித்துக்குரியவர்களாக மாற்றியிருக்கிறது. எல்லாருமா இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாக, எல்லாரும் தேவனை ஆராதிக்கிற ஜனங்களாக அங்கு இன்றைக்கு மாறியிருக்கிறார்கள். என் அன்பானவர்களே, இதுதான் கிறிஸ்தவம், இதுதான் இயேசுவின் அன்பு, இதுதான் தெய்வத்தின் அன்பையா, இதுதான் இன்றைக்கும் உலகில் உள்ள ஒவ்வொரு பக்தி உள்ளவனுக்கும் கர்த்தரா இயேசு செய்கிறார். நல்லது. நாம் ஏன் நீதிமானானோம்? சில முக்கியமான சத்தியங்களை சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் ஏன் நீதிமானானோம்? பைபிள் சொல்லுகிறது, யாக்கோபு 5:16 ரெண்டாம் பகுதி, நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிக பலனுள்ளதா இருக்கும். கைகளை தட்டு எல்லாருமா. வேண்டுதல்களிலே தலை சிறந்த வேண்டுதல் எது தெரியுமா? நீதிமான் செய்யும் வேண்டுதல். நீ பாவத்தை விட்டு விலகி வந்து ஜெபிப்பதுதான் வல்லமையின் ஜபம். நீ அக்கிரமத்தை விட்டு விலகி வந்து ஜெபிப்பதுதான் நீதிமானின் ஜபம். என் அன்பான தெய்வ ஜனங்களே, உங்களை வல்லமையின் ஜபங்கள் உள்ளவர்களாய் மாற்றி அற்புதங்கள் மேல் அற்புதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள செய்யவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன் ரத்தத்தால ஒவ்வொரு மனம் திருப்பும் பாவிகளையும் நீதிமானாய் உத்தமனாய் உத்தமையாய் மாற்றுகிறார். நல்லது. யூதர்கள் நம்மை போல ஜபித்தவர்கள், அவர்களைப் போலத்தான் நாமும் ஜபிக்கிறோம். அந்த யூதர்களுடைய ஜபத்தை தேவன் வெறுத்தாராம். உட்கார்ந்து இருக்கிற நீங்க எல்லாரும் ஜபிக்க கத்துன்னு இருக்கலாம், ரொம்ப நல்லது.
உங்க ஜபத்தை தேவன் ஏத்துக்கிறாரா வெறுக்கிறாரா, இங்கிருந்து இந்த வார்த்தையிலிருந்து நீங்க எல்லாரும் தீர்மானம் பண்ணிடலாம். ஏசாயா புஸ்தகம் முதல் அதிகாரம் 15வது வசனம், ஆண்டவராகிய கடவுள் அந்த ஜெபம் பண்றவங்களை பார்த்து சொன்னார், நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். அப்ப கை விரிச்சு ஜெபிக்கிறது தப்புன்னு தேவன் சொன்னாரா? இல்லை 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 இல்லை, வேற ஏதோ ஒரு காரணத்துக்கு சொல்லியிருக்கிறார். சார், ரெண்டாவது, நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் நான் கேட்க மாட்டேன். அப்ப அதிக நேரம் ஜெபம் பண்றது தவறுன்னு கர்த்தர் சொல்றாரா தேவன் சொல்றாரா? இல்லை 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 இல்லை, அதுக்காக சொல்ல வேறொரு காரணத்துக்காக சொல்றாரு. என்ன சொல்றாரு? அடுத்த வசனத்தை பாருங்க, நீங்கள் கைகளை விரித்தாலும் நான் அதை பார்க்க மாட்டேன், நீங்கள் அதிகமாக ஜெபம் பண்ணினாலும் நான் அதை கேட்க மாட்டேன், காரணம் உன் கையில ரத்தம் இருக்கிறது. பார்த்தீங்களா? இங்க ஜெபம் சொன்னா கை வச்சு ஜெபம் பண்ற, முடிச்சுட்டு போய் உன் பஞ்சாதி போய் அடிக்கிற, உன் பிள்ளைய போய் அடிக்கிற, அவன் அடிக்கிற, இவன் அடிக்கிற, எவனும் அடிக்கிற, காசுக்காக, பணத்துக்காக, வேலைக்காக, தொழிலுக்காக, நீ பார்க்குறவனெல்லாம் அடிச்சு, அவனை தள்ளி இவனை தள்ளி, யார் யாரும் அடிச்சு நீ காசு சம்பாதிச்சுட்டு நீ கோயிலில் வந்து ரொம்ப பக்தனை போல கை நீட்டி கொண்டு நிற்கிறியே, உன்னை பார்க்கும் போதெல்லாம் உன் கையில் இருக்க ரத்தம் தான் எனக்கு தெரிகிறது. நீ எவ்வளவு நேரம் கை நீட்டினாலும் நான் பார்க்க மாட்டேன், நீ எவ்வளவு அதிகமாக ஜெபித்தால நான் கேட்க மாட்டேன். ஏன்னா ஜெபம் உன்னை மாத்தலையே, ஜெபம் பண்றையே உன் வாழ்க்கை அது மாத்தலையே, உன் நடத்தை அது மாத்தலையே, உன் பேச்சு அது மாத்தலையே, உன் சிந்தை அது மாத்தலையே, உன் அநியாயம் பண்றதை விடலையே, நீ அக்கிரம் பண்றதை விடலையே, நீ துரோகம் பண்றதை விடலையே, கையில ரத்தம் இருக்குத, உன் ஜெபத்தை நான் கேட்க மாட்டேன். இந்த சத்தியம் உங்களுக்கு தெரியுமா? உலகில் உள்ள எல்லா பக்தர்களுக்கும் இந்த விஷயம் தெரியுமா? தெரியாது. அந்த உண்மையை தெரிவிப்பதுதான் கிறிஸ்தவம். என் அன்பானவர்களே, ஒருத்தர் ரொம்ப பக்தியாகிறனா அவன் வைக்கிற கடையில கலப்பட சாமான் எப்படி விற்க முடியும்? அவ்வளவு பக்தியாகிறான்ல அவன் எப்படி ரவுடியா ஊர்ல சுத்த முடியும்? அவ்வளவு பக்தியா இருக்கிறல்ல அவன் எப்படி ஊர்ல இருக்கிறவன் எல்லாம் மோசம் பண்ண முடியும், நாசம் பண்ண முடியும்? அவ்வளவு பக்தியா இருக்கிறால அவன் எப்படி குடிகாரனா இருக்க முடியும்? ரொம்ப பக்தியா இருக்கிறல்ல நீ எப்படியா திருடனா இருக்க முடியும்? நீ எப்படி லஞ்சம் வாங்கி அடுத்தவனை ஏமாத்தி நீ பழைக்க முடியும்? நீ லஞ்சம் வாங்காம ஒரு தொழில் செய்யறதே இல்லை, ஒரு வேலை செய்யறதே இல்லை, நீ லஞ்சம் வாங்காம வீட்டுக்கு போறதும் கிடையாது, ஆனா நீ ரொம்ப பக்தியா இருக்கிறியா? உனக்கு தான் இந்த செய்தி, அவனுக்கு தான் இந்த செய்தி. அன்பானவர்களே, உங்களை நீங்கள் ஏமாற்றிக் கொள்ளாதிருங்கள் என்று தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்ல, உன்னை நீ ஏமாத்திக்காத. ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருடைய வாழ்க்கையை மாற்றுகிற தேவனாக தன்னுடைய ரத்தத்தை ஊற்றி நம்முடைய ஆவியை மாற்றுகிறார், இதயத்தை மாற்றுகிறார், சிந்தையை மாற்றுகிறார், பொய்யை மாற்றுகிறார், நடத்தை மாற்றுகிறார், வாழ்க்கையை மாற்றுகிறார், குடும்பத்தை மாற்றுகிறார், நடைமுறை பவனை மாற்றுகிறார், உங்களை நீதிமான்களாய் மாற்றுகிறார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். மூன்றாவதாக, நீதிமொழியின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 6வது வசனம் சொல்கிறது, நீதிமான்களின் தலையின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். பார்த்தீர்களா? நீங்க உண்மையாய் மனம் திரும்பி உழைப்பாய் என்றால் உன் உழைப்பை கடவுள் ஆயிரங்களாய் லட்சங்களாய் கோடிகளாய் உயர்த்துவார். நீ உத்தமையாய் உத்தமனாய் நடந்து நீ ஒரு வேலை செய்வாய் என்றால் உன் வேலையை கடவுள் ஆயிரங்களாய் லட்சங்களாய் உயர்த்துவார். நீ கலப்படம் செஞ்சு பணம் சம்பாதிக்க வேண்டியதில்லை, நீ லஞ்சம் வாங்கி பணம் சம்பாதிக்க வேண்டியதில்லை, நீ திருடி மோசம் பண்ணி பணம் சம்பாதிக்க வேண்டியதில்லை. சில ஏழைகளுடைய பலவீனத்தை பயன்படுத்தி அவங்க கல்யாணம் நடக்கணும், ஆஸ்பத்திரிக்கு போகணும், அல்லது ரொம்ப நோயா இருக்கிறாங்க, அல்லது ஒரு பொருள் அடுமானம் இருக்குது, இப்படிப்பட்ட ஏழைகளின் பலவீனத்தை பயன்படுத்தி வட்டிக்கு வட்டி வட்டிக்கு வட்டி வட்டிக்கு வட்டி வட்டிக்கு வட்டி பணம் கொடுத்து அவங்களை ஏமாத்தி அவங்கள ஓட்டாண்டியா நீ தெருவில் நிக்க வைக்க வேண்டிய அவசியம் உனக்கு கிடையாது. நீ உத்தமனாய் நடந்து உண்மையாய் உழைப்பாய் என்றால் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். நீதிமான்கள் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும்.
ஒன்று பேதுரு 3 அதிகாரம் 9 வசனத்தை படிங்க. எல்லா கிறிஸ்தவங்களும் அந்த வசனத்தை செவத்தில் எழுதி வைங்க. தயவுசெய்து தினமும் படிங்க. ஒன்று பேதுரு 3 அதிகாரம் 9 வசனம், தீமைக்கு தீமை செய்வதை விட்டுவிட்டு, உதாசீனத்துக்கு உதாரணம் செய்வதை விட்டுவிட்டு. ஒருத்தவனுக்கு தீமை பண்ணானா, ஆண்டவர் இயேசு விசுவாசிக்கிற ஜனமே, நீ அவனுக்கு தீமை பண்ணாத, நீ வெறும் ஜபம் பண்ணு. உன் ஆண்டவர் அந்த தீமையை உனக்கு நன்மையாய் மாற்றி விடுவார். ஒருத்தவனை உதாசீனம் பண்ணானா, அவனுக்காக நீ கவலைப்படாத, அவனை நீ உதாசீனம் பண்ணாத, நீ ஆண்டவருடைய சமூகத்தை தேடி மன்றாடு. அந்த உதாசீனத்தை உன்னது அபிஷேகமாய் தேவன் மாற்றி விடுவார். அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க அழைக்கப்பட்டவர்கள் என்பதை அறிந்து நீங்கள் எல்லோரையும் ஆசீர்வதியுங்கள். அன்பான கிறிஸ்தவ சகோதரனே, சகோதரியே, நீ பீடையில பிறந்திருக்கலாம், சனியனில் வாழ்ந்திருக்கலாம், தரிதிரத்தில் வாழ்ந்திருக்கலாம். ஆனா பீடையில சனியனில் தரிதிரத்தில் நீ சாவதுக்கு கிறிஸ்தவனா இருக்காத. நீ பீடையில பிறந்து பீடையில வாழ்ந்து சனியனில் வாழ்ந்து சனியில சாவத்துக்கு உனக்கு எதுக்கு இயேசுநாதர், உனக்கு எதுக்கு சர்வத்தை உண்டாக்கிய கடவுள், எதுக்கு? உணர்ந்து பாருங்க. வேதம் என்ன சொல்கிறது, கடவுள் என்ன சொல்றார், கவனிச்சுங்களா? நீ ஆசீர்வாத சுதந்திரிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறாய். அன்றைக்கு இஸ்ரவேலர்கள் எகிப்தில் அடிமைகளா இருந்தார்கள். ஆனா அவங்களுக்கு ஆண்டவர் பாலும் தேன ஒரு தேசத்தை வச்சாரு. அவங்க அடிமைகளா இருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் அவர்களை ஆசீர்வாதத்தை ஜனங்களாக தேசத்தில் கொண்டு போய் வச்சார். உனக்கு கர்த்தர் இந்த பட்டணத்தில் ஒரு வீட்டை வச்சிருக்கிறார், ஒரு நிலத்தை வச்சிருக்கிறார், ஒரு பணத்தை வச்சிருக்கிறார், ஒரு தொழிலை வச்சிருக்கிறார், ஒரு வியாபாரத்தை வச்சிருக்கிறார், ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார், உன் மகனுக்கு ஏற்ற மகளை வச்சிருக்கிறார், உன் மகளுக்கு ஏற்ற மகனை வைத்திருக்கிறார். உனக்கு என்று ஒரு விசேஷத்தை, வீட்டை உனக்கென்று, ஒரு ஆசீர்வாதத்தை உனக்கென்று, ஒரு வாசலை தேவன் உனக்கென்று வைத்திருக்கிறார். நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க அழைக்கப்பட்டவர்கள். என் அன்பான தேவ ஜனமே, நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். 1 சாமுவேல் 2:8 சொல்கிறது, அவர் எலியவனை குப்பையிலிருந்து தூக்குகிறார். எங்க? குப்பையிலிருந்து தூக்குறாராம். சிறியவனை தூசியிலிருந்து, சாம்பலிலிருந்து தூக்குகிறாராம். அவர்களை தலைவர்கள் மத்தியில் உட்கார வைக்கிறாராம். அன்றைக்கு ஆடு மேய்ச்ச தாவீதை கர்த்தர் குப்பையிலிருந்து எடுத்தார். அவனை இஸ்ரவேலின் ராஜாவாக மாற்றினார். இதுதான் ஆசீர்வாதம். லஞ்சம் வாங்குவது சாபம், பொய் சொல்லி பணம் சம்பாதிப்பது சாபம், கலப்படம் பண்ணி பணம் சம்பாதிக்கிறது சாபம். உண்மையாய் உழைச்சி வாழ்வில் உயர்வது ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை தேவன் உங்கள் மேல், உங்கள் பிள்ளைகள் மேல், உங்கள் சந்ததியின் மேல், உங்கள் தலைமுறை மேல் வைப்பார். உங்களுக்கு தரும் ஆசீர்வாதங்கள் உபாகம் 28:7 என் வார்த்தைக்கு நீ செவி கொடுத்தால் இப்போது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் உன்னோடு வந்து உனக்கு நடக்கும். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வழியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகும்போது ஆசீர்வதிக்கப்படுவாய், நீ வரும்போது ஆசீர்வதிக்கப்படுவாய். உன் உணவுப் பொருள் ஆசீர்வதிக்கப்படும், உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், உன் வீட்டில் இருக்கிற ஆடு மாடு கோழி எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். உனக்கு தீமை செய்ய வேண்டும் என்று ஒரு வழியில் ஒருத்தன் வந்தால் உன் தேவனாகிய கர்த்தர் அவனை 7 வழியில் துரத்தி அடிப்பார். உன் கண்கள் அதை காணும். நீ கைட்டு செய்யும் எல்லா வேலையும் கர்த்தாதி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் இந்த பல்லாவரம் பகுதியில் இருக்கிற கிறிஸ்தவ ஜனமே, நீ பரதேசியா குப்பையில, சாக்கடையில், குடிசையில, ஒரு ஒன்றும் இல்லாத காலம் வரைக்கும் ஒரு பீடையில சனியில வாழ்வதற்கு நீ கிறிஸ்தவன் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இயேசுவின் நாமத்தில் நீ சகல ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க அழைக்கப்பட்டிருக்கிறாய். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். 4 நீதிமொழி புஸ்தகம் 11:30 நீதிமான்கள் ஜீவ விருட்சம். அதாவது உத்தமர்கள் வந்து ஒரு பச்சை பசேல் என்று வருகிற மரம் போல காலத்துக்கேற்ற பழங்களை அந்த மரம் கொடுக்கும். தேவனை தேடுகிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள், துதிக்கிறவர்கள், உத்தமமாக வாழ்ந்து உத்தமாக உழைக்கிறவர்கள் ஆசீர்வாதத்தில் விருட்சமாய் வளர்ந்த வானத்தை எட்டும் பெரிய மரமாக அவர்கள் வளருவார்கள்.
எந்த மாந்திரி உன்னை தொடாது, எந்த பிசாசு உன்னை தொடாது. இயேசு ரத்தம் உன்னை சூழ்ந்திருக்கும். எந்த எதிரிகள் உன்னை நெருங்க முடியாது. இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் அவர்கள் அடிக்க ஆரம்பிக்கும். நீதிமான்கள் ஜீவ விருட்சம், ஆத்மாவை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானவான். பார்த்தீங்களா, ஒரு குடிகாரனை வச்சு ஒரு குடிகாரனை கடவுள் திருத்துறதில்ல. ஒரு அக்கிரமக்காரனை வச்சு ஒரு அக்கிரமக்காரனை கடவுள் என்னைக்கு திருத்த மாட்டார். ஒரு குருடனை வச்சா இன்னொரு குருடனுக்கு வழிகாட்ட முடியும். ஒரு கழுவப்பட்ட ஒரு பாவியை வச்சுதான் சாக்கடையில் இருக்கிற ஒரு பாவியை இயேசு மாற்றுகிறார். அதுதான் ஆத்மாதாயம். நண்பானவர்களே, உங்களை ரட்சித்த தேவன் உங்களை கொண்டு உங்க ஜாதி ஜனங்களை ரட்சிப்பார். உங்களை மீட்ட தேவன் உங்களை கொண்டு உங்க நண்பர்கள் கூட்டத்தை மீட்பார். உங்களை உயர்த்திய தேவன் உங்களை கொண்டு உங்க குடும்பங்கள் கோத்திரங்களை உயர்த்துவார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆகவே கிறிஸ்து ரத்தத்தால் நாம் நீதிமான்களாயானோம். இன்றைக்கும் யார் ஒருவர் மனம் திரும்பி ஆண்டவர் இயேசுவிடத்தில் வருவார்களோ அவர்கள் மேல் கர்த்தராக இயேசு தன் ரத்தத்தை ஊற்றி கழுவுகிறார், தன் ஆவியால் கழுவுகிறார். அவர்கள் நீதிமான்களாய் உயர்வார்கள், உத்தமர்களாய் மாறுவார்கள். அவர்கள் ஜபங்கள் ஆசீர்வாதமாய் மாறும். அவருடைய தலைமுறையின் மேல் ஆசீர்வாதங்கள் வந்து தங்கும். அவர்கள் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவார்கள். இந்த நான்கு காரியங்கள் அடக்கம். அஞ்சாவது ரொம்ப முக்கியமான காரியம், லூக்கா 23 அதிகாரத்தில் 50-51 வசனம். இது ரொம்ப முக்கியமானது. லூக்கா 23 அதிகாரத்தில் 50-51 வசனம். அதை இன்னைக்கு இந்த வாலிப பிள்ளைகள் நேற்றெல்லாம் தடுக்க தடுக்கன்னு படித்தாங்க. நான் சொல்கிற வசனத்தெல்லாம் இந்த வசனத்தை ஒரு முறை படிங்க, எல்லாரும் கேட்கட்டும். மைக் ஆன் பண்ணுங்க தம்பி. யோசப் என்னும் பேர் கொண்ட ஒரு ஆலோசனைக்காரன் இருந்தான். நல்ல கவனிங்க தேவ ஜனங்களே, யோசப் என்னும் பேர் கொண்ட ஒரு ஆலோசனைக்காரன். யார் தெரியுமா அந்த யோசப்? அரிமத்தை யோசப் என்று கேள்விப்பட்டீங்களே, அவர் தான். அரிமத்தை ஊரை சார்ந்தவர் இந்த அரிமத்தை யோசப் என்ற ஒரு ஆலோசனைக்காரன் இருந்தான். அவன் உத்தமனும் நீதிமானமாயிருந்தான். பைபிள் சொல்லுகிறது அந்த யோசப் என்கிற ஒருவர் உத்தமனும் நீதிமானுமா இருந்தாராம். வார வாரம் பிரசங்கம், மாச மாசம் திருவிருந்து, காலை ஜபம், மாத்திரை ஜபம், மத்தியான ஜபம், டிவியில ஜபம், செல்போன்ல ஜபம், ராத்திரி பகலா பைபிள் படிப்பது, இப்படி பல போதகர் வழியாக, பல பிரசங்க வழியாக, சபை போதகர் வழியாக ஆழமான சத்தியங்கள், இவ்வளவு அனுபவங்கள் வாங்கி பெற்றிருக்கிற ஜனமே, உன்னை பற்றி நீ சொல்ல முடியுமா? யோசப்பை பற்றி பைபிள் சொல்லுகிறது அவன் உத்தமனும் நீதிமானமா இருந்தானா? நீங்க நாமெல்லாம் என்னவா இருக்கிற, நீங்களே கேள்வி கேட்டுக்கொள்ளுங்க. உங்களை பற்றி நீங்களே கேள்வி கேட்டுக்கோங்க. யோசப்பு நீதிமான உத்தமனமா இருந்தாராம். சரி, அடுத்த வசனம் என்ன? அவன் யூதருடைய பட்டணங்களில் ஒன்றாகிய அரிமத்தியாவில் இருந்து வந்தவன். அரிமத்தியாவில் இருந்து வந்ததனால அவர் அரிமத்தி யோசப் என்று அழைக்கப்பட்டார். சரி, அடுத்தது தேவனுடைய ராஜ்யத்துக்கு காத்திருந்தாராம். பாத்தீங்களா, பரமண்டலில் வாசம் பண்ணும் பரலோக பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. 2023 வருஷங்களாக கர்த்தர் கற்பித்த ஜபத்தில் சொல்லுகிறோம், உமது ராஜ்யம் வருவதாக, உமது ராஜ்யம் வருவதாக. ஆம், ராஜா வருகிறார், கர்த்தாதி கர்த்தர் வருகிறார். இந்த உலகம் அக்கிரமங்களால் நிரம்பியிருக்கிறது, துன்மார்க்கர்களால் இந்த உலகம் நிரம்பியிருக்கிறது, ஜாதி வெறி பேய்களால், மத வெறி பேய்களால் மனித குலம் அழிக்கப்படுகிறது. இதற்கு ஒரு முடிவு உண்டு. சர்வத்தை உண்டாக்கிய தேவன் இந்த உலக முடிகிற வரைக்கும் மனம் திரும்பு என்று அழைக்கிறார். ஆனால் அவர் வருகிறார். இந்த வானம் திடீரென்று திறந்துவிடும், சூரிய சந்திரன் எல்லாம் மறைந்துவிடும். ஆண்டவராக இயேசு அக்னியின் தெய்வமாய் இந்த வானம் திறக்கப்படும். கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜன், தேவாதி தேவன் இந்த வான மண்டலத்தில் அவர் தோன்றுவார். கோடி கோடியான தேவ தூதர்கள் வான மண்டலம் முழுவதும் நிற்பார்கள்.
என் அன்பானவர்களே, ஒன்று வெளிப்படுத்தல் 1:7 சொல்கிறது, இதோ மேகங்களுடனே அவர் வருகிறார். எந்த மேகம் அவரை பரலோகத்துக்கு கொண்டு போனதோ அந்த மேகத்தோடு கூட அவர் வருகிறார். கண்கள் யாவும் அவரை காணோம், முழு உலகில் உள்ள கண்கள் யாவும் காணோம் என்றால் இந்த வான மண்டலம் திறந்துவிடும். தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், அக்னியாய் அக்னியாய் மகிமையாய் அவர் வான மண்டலத்திலிருந்து இறங்கி வருவார். முழு உலகமும் காணும். அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். யார் அது? யூதர்கள், பாவிகள். இன்றைக்கு ஆண்டவரை ஜெபிக்கிறவங்களை குத்துறானுங்கள, சபைகளை போய் உடைக்க நினைக்கிறார்களே, மத வெறியின் பேரால் ஜனங்களை அழிக்க நினைக்கிறார்களே, அவரை குத்தினவர்கள் எல்லாரும் அவரை காண்பார்கள். முழு உலகில் உள்ள ஜனங்கள் அவரை கண்டு புலம்பி அழுவார்கள். கவனித்து பார்த்துருக்கலா, உலகமும் அந்த மகிமையின் ராஜாவை கர்த்தராக இயேசுவை காணும். எல்லோரும் நெஞ்சில் அடித்துக்கொண்டு அன்னைக்கு அழுவாங்க, ஐயோ நான் இந்த பரிசுத்த தெய்வத்தை நம்பாமல் போனேனே, ஐயோ இந்த வல்லமையின் கடவுளை நான் ஏத்துக்காம வாழ்ந்துட்டேனே, அக்கிரமமே வாழ்க்கையாக இருந்தது. அன்றைக்கு எல்லோரும் புலம்பி அழுவார்களாம். ராஜா வருகிறார். அவருடைய வருகைக்கு முன்பு உலகம் முழுவதும் கலவர பூமியா இருக்கும் என்று பைபிள் போதிக்கிறது. இன்னைக்கு உலகம் என்னவா இருக்குது? உலகம் என்னவா இருக்குது? உலகம் எங்கும் பாவம் பெருகி இருக்கும். பைபிள் போதிக்குது. இப்ப உலகம் என்னவா இருக்குது? ஜனத்துக்கு ஜனம், ஜாதிக்கு ஜாதி, எங்கும் கலவர பூமியா இருக்கும். இன்னைக்கு உலகம் என்னவா இருக்கிறது? அவருடைய வருகைக்கு முன்பு முழு உலகம் எப்படி மாறும்? நிலா சகப்பாக மாறும். கடந்த 3 நிலா சகப்பாக 4 மாறியது எல்லாரும் பார்த்தாங்கல்ல. இந்த வேதம் போதித்த சகல அதிகார அடையாளங்கள் நடக்கிறது. ராஜா வருகிறார். ஆனா இன்றைக்கு செய்தியின் முடிவு என்ன தெரியுமா? யோசேப்பு தேவ ராஜ்யத்துக்கு காத்திருந்ததுனால ஒரு உத்தமனும் நீதிமானமா இருந்தாராம். அப்போ தேவ ராஜ்யத்து பல்லவத்து சேரவங்க இந்த பூமியில எப்படி இருக்கணும்? உத்தமர்களும் நீதிமான்கள். எவ்வளவு பிரசங்கம் கேட்டீங்க? எவ்வளவு திருவிருந்தில இயேசு ரத்தத்தை குடிச்சீங்க? எவ்வளவு திருவிருந்தில இயேசு உடலை சாப்பிட்டீங்க? எவ்வளவு விளக்கங்களை கேட்டீங்க? எவ்வளவு வேத ரகசியங்களை கேட்டீங்க? எவ்வளவு ஆராதனை பார்த்தீங்க? எவ்வளவு ஜபங்களை பங்கேற்றீங்க? இவை எல்லாமே உங்களை உத்தமர்களும் உத்தமிகளுமே மாற்றி வைத்திருக்கிறதா? இன்று ராத்திரி உன் உயிர் பிரியம் என்றால் நீ பரதேசுக்குள்ள போய் நுழைவாயா அல்லது பாதாளத்துக்கு போவாயா? லூக்கா 17:34-36 சொல்கிறது, ரெண்டு பேர் படுக்கையில் இருப்பார்கள், அது இரவு. அவர் வரும் நாளில ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், ஒருவர் கைவிடப்படுவார். ரெண்டு பேர் இயந்திரம் அரைப்பார்கள், அதாவது கோதுமையை கல்லில் அரைக்கிறது. அந்த காலத்துல எல்லாம் கோதுமை கல்லில் வச்சுதான் அரைப்பாங்க, காலையில மத்தியானம் ராத்திரி ரொட்டி சுடுவதற்கு. அதுல ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், ஒருவர் விடப்படுவார். ரெண்டு பேர் வயலில் இருப்பார்கள். அப்ப காலையில வயலில் இருப்பது காலையில, இந்த மாவரைப்பது காலை மத்தியானம் இரவு, ரெண்டு பேர் படுக்கையில் இருப்பது நடு இரவு. அப்ப ஆண்டவர் வரும்போது ஒரு தேசம் இரவா இருக்கும், ஒரு தேசம் பகலா இருக்கும், ஒரு தேசம் மாலையா இருக்கும், ஒரு தேசம் நடு ராத்திரியா இருக்கும், ஒரு தேசம் விடியற் காலமா இருக்கும், ஒரு தேசம் நடு மத்தியானமா இருக்கும். இப்பொழுது இங்கே நாம் இருக்கிறோம். இப்ப இந்தியாவில் இந்த நேரம், இப்ப அமெரிக்காவில் என்ன நேரம் தெரியுமா? மத்தியானம் 12 இப்ப ஐரோப்பாவில் என்ன நேரம் தெரியுமா? இப்ப ஐரோப்பாவில் என்ன தெரியுமா? மாலை 6. இப்ப சிங்கப்பூர் மலேசியாவில் என்ன நேரம் தெரியுமா? ராத்திரி 12. இப்ப ஆஸ்திரேலியாவில் என்ன தெரியுமா? பொழுது விடுகிறது. கவனிச்சு பார்த்தீங்களா? முழு உலகமும் அவர் வரும்போது இப்படியா இருக்கும். அதுல ஒருவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். யாரு? பாவத்தை விட்டு அக்கிரமத்தை விட்டு மனம் திரும்பி உத்தமமாய் வாழ்ந்தவங்க ஆண்டவர் வரும்போது எடுத்துக்கொள்ளப்படுவார்கள்.
நாளைக்கு பாத்துக்கலாம், நாளைக்கு பாத்துக்கலாம், நாளைக்கு பாத்துக்கலாம், நாளைக்கு பாத்துக்கலாம், இன்னொரு நாள் பாத்துக்கலாம், இன்னொரு நாள் பாத்துக்கலாம். ஏன்னா நான் வாங்க வேண்டிய வீடு, நான் கட்ட வேண்டிய வீடு, நான் ஏமாத்த வேண்டியது, நான் சேர்க்க வேண்டிய பணம், நான் குடிக்க வேண்டியது, ஆட வேண்டியது, பாட வேண்டியது, நான் பார்க்க வேண்டிய சினிமா, நான் பார்க்க வேண்டிய சீரியல், நான் வாழ வேண்டிய உலகம் இன்னும் இருக்குது, இன்னும் இருக்குது நம்புறானே, அவனாலாம் விடப்படுவார்கள். நீங்கள் எடுக்கப்படுவீர்களா, கைவிடப்படுவீர்களா? உணர்ந்து பாருங்க. ஒன்றே ஒன்று சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த அருமத்தை ஜோசப் யார் தெரியுமா? அவர் அன்றைய காலத்தில் வாழ்ந்த இஸ்ரேலில் நம்பர் ஒன் பணக்காரர். அவருக்கு 5,000 கோடி சொத்து இருந்திருக்குது. ஒளிவமலை இருக்குது, இன்னைக்கு ஒளிவமலை இருக்குது, அந்த ஒளிவமலை இவருக்கு தான் சொந்தம். அதனாலதான் அந்த ஒளிவமலை ஆண்டவர் இயேசுக்கு ஜெபிக்க கொடுத்தார். அங்கதான் இயேசு ரத்தம் வேர்வையா வந்தது. அந்த இடத்துக்கு கெத்செமனி என்ற பெயர். கெத்செமனி என்ற இவரை வார்த்தைக்கு தமிழில் என்ன அர்த்தம் தெரியுமா? கசக்கி பிழிவது. ஒரு பழத்தை கசக்கி பிழிஞ்சா அதுல ரசம், அந்த பழ ரசம் வரும் இல்லையா? உலக ரட்சகர் இயேசு பாவம் அவர் மேல் விழுந்ததுனால கெத்செமனியில கசக்கி பிழியப்பட்டார். வேர்வை ரசங்களாய் கொட்டியது. அந்த மலையே இந்த அருமத்தை ஜோசப் தான் சொந்தம். இவருக்கு 5 கப்பல்கள் சொந்தமா இருந்திருக்கிறது. தங்க கட்டிகள் கொண்டு போகிற கப்பல்கள் அவர் சொந்தமா இருந்திருக்கிறது. இவருக்கு வெட்டி வச்ச ஒரு தோட்டம், ஒரு கல்லறைகளை தான் ஆண்டவராய் இயேசு அடக்கம் பண்ணினார்கள். எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் தெரியும், ஆனா இவருடைய பின்னணி தெரியாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, நீ நேரா தண்ணீர் கூட சுமந்து வருவான் போ, அந்த வீட்டு மாடியில பாஸ்கா விருந்து ஏற்பாடு பண்ணினாரு, அது இவருடைய வீடு தான். இன்றைக்கு அந்த வீடு எருசலேமில் இருக்கிறது. அந்த வீட்டுக்கு நம்ம போகணும்னு சொன்னா மாடியில் ஏறும்போது அங்கதான் தாவீது ராஜாவினுடைய கல்லறை இருக்கு. இவர் வீட்டில் தான் இருக்குது. அவருடைய வீட்டில் தான் தாவீது ராஜாவின் கல்லறை மேலே தான் அவர் தான் வீட்டை கட்டி வச்சிருக்கிறார். 5,000 கோடி சொத்துக்கு சொந்தக்காரர். இவ்வளவும் இருந்தும் 1 ரூபா அந்த ஆள் கண்ணை மறைக்கவே இல்லை. ஆண்டவராக இயேசுவை பின்பற்றி வரும் சீஷனாக அவர் இருந்தார். அவர் உத்தமனாக இருந்தார், நீதிமானாக இருந்தார், தேவ ராஜ்யத்துக்காக காத்திருந்தார். இன்றைக்கு நீங்க நாம் எல்லாரும் இந்த உலகம் முழுவதும் எந்த பேரில் கிறிஸ்தவ சபை இருந்தாலும் எல்லாரும் தேவ ராஜ்யத்துக்கு தான் காத்து நிற்கிறோம். இன்றைக்கு சாவு வரும் என்றால் நீங்கள் பரதேசுக்குள்ள போய் நுழைய முடியுமா, அல்லது பாதாளத்துக்குள்ள போய் சேர முடியுமா? பாவிகள் பாதாளத்துக்கு போவாங்க. மனம் திரும்பி உத்தமமா வாழ்ந்தவங்க பரதேசுக்குள் நுழைவார்கள். அன்றைக்கு மனம் திரும்பி அந்த பாவி இன்றே நீ என்னோடு இருப்பா என்றார் அல்லவா, அதுதான் பரதேசு. பரலோகம் அல்ல, பரதேசு. கர்த்தர் வரும்போது பரதேசில் இருக்கிறவர்களை பரலோகத்துக்கு கொண்டு போவார். அந்த பாதாள குழியில் இருக்கிறவர்களை நரகத்தில் தள்ளுவார். தேவன் ராஜாதி ராஜாவாய், கர்த்தாதி கர்த்தராய் 1,000 ஆண்டுகள் ஆட்சி செய்வார். இந்த முழு அண்டசாரசராக்களும் மாறி போகும். இயேசு வருகிறார். என் அன்பான தேவ ஜனங்களே, நம்ம ஏன் ஆண்டவர் நீதிமானாய் மாற்றினார் என்று தெரியுமா? இந்த உலக வாழ்வோடு உன்னுடைய என்னுடைய வாழ்வு முடியாது. இதுக்கு பிறகு பரலோகம் என நித்திய பேரின்பத்தில், நித்திய பேரின்பத்தில் பிதாவை முகமுகமாய் பார்த்து, ஆண்டவர் இயேசுவின் மடியிலே படுத்து, ஆவியான தேவனோடு நித்திய பேரின்பத்தில், எண்ண முடியாது எண்ணிக்கை கொண்ட பரிசுத்தவான்கள் கூட்டத்தில், அதை எண்ணவே முடியாது அந்த பரிசுத்தவான்கள் பரிசுத்தவதிகள் கூட்டத்தில் நித்திய நித்தியமான பேரின்பத்தில் வாழ ஆண்டவர் இயேசு நம்மை நீதிமானாய் மாற்றினார். இயேசு ராஜன் வருவார், என்னிலாடங்கா துதரோடு, என்னை மீட்ட இயேசு ராஜன் என்னை ஆளவே வருவார். எல்லோரையும் இயேசு ராஜன் வருவார், என்னிலாடங்கா துதரோடு, என்னை ஆளவே வருவார். அவர்
அவர் வருகை மிக பெரும் மகிழ்ச்சி அவர் வருகையை எதிர்பார்க்கும் பக்தருக்கு அவர் வருகை மிக பெரும் மகிழ்ச்சி அவர் வருகையை எதிர்பாராம் மாந்தருக்கு அவர் வருகை மிக பெரும் அதிர்ச்சி அவர் வருகையை எதிர்பாராம் மாந்தருக்கு அவர் வருகை மிக பெரும் அதிர்ச்சி இயேசு ராஜம் வருவார் தென்னிலாடுங்கா தூதரோடு என்னை மீட்ட இயேசு ராஜன் என்னை ஆளவே வருவார் வாடில் ஒரு பேரொளி தோன்றும் தெரியுமா அது இந்த பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது அது நடந்தே தீரும் அந்த எருசலேம் தாவீதின் நகரம் ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட நகரம் அந்த நகரத்தை எதிர்த்து தான் முழு உலகில் உள்ள நாடுகள் எல்லாம் இஸ்ராயலை எதிர்க்க வருவார்கள் அது ஆரம்பம் தான் இப்போ முடிவில்லை ஆரம்பம் அது இதை வைத்து உலகம் முழுவதும் அவர்கள் சத்துருக்களாய் வருவார்கள் ரஷ்யா வரும் சீனாக்காரனெல்லாம் வருவான் சீனாவிலிருந்து 20 கோடி இராணுவ வீரர்கள் வருவார்கள் ரஷ்யாவிலிருந்து 20 கோடிக்கு மேல இராணுவ வீரர்கள் வருவார்கள் 60 நாடுகள் எல்லாம் வரும் இஸ்ராயலை அழிப்பதற்காக கர்த்தர் வருவார் இஸ்ராயலை ஒருவரும் அழிக்க முடியாது அவன் என்பானவர்களே அது ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தமாய் கொடுக்கப்பட்ட பூமி ஆனால் அங்கிருந்து தான் முழு முடிவும் ஆரம்பமாகும் இப்ப ஆரம்பம்தான் இப்ப நடக்கிறது ஆரம்பம் கொஞ்ச காலத்தில் அது சரியாகும் ஆனால் தொடரும் அங்கிருந்து தான் முடிவு முழு உலகத்துக்கே வரும் கர்த்தாதி கர்த்தர் தேவாதி தேவன் வருகிறார் ஆகவே நண்பான தேவ ஜனமே நீ உயரணும் வாழணும் ஆசீர்வதிக்கப்படணும் நீ எல்லாவற்றிலும் ஜெயிக்கணும் ஆனால் உத்தமனும் உத்தமயமாய் நீ ஆண்டவர் இயேசுக்காக வாழணும் உன்னுடைய ஆவி ஆத்மா சரீர உத்தமம் உத்தமமான வாழ்க்கை வாழணும் உலகில் நடப்பவை எல்லாம் அவர் வருகையில் உண்மையை கூறும் உலகில் நடப்பவையெல்லாம் அவர் வருகையில் உண்மையை கூறும் அவர் வருகை மிகவும் சமீபம் அவர் வரவை சந்திக்க ஆயத்தமாம் அவர் வருகை மிகவும் சமீபம் அவர் வரவை சந்திக்க ஆயத்தமாயிலோரம் இயேசு ராஜன் வருவார் என்னிலாடுங்கா தூதரோடு என்னை மீட்ட இயேசு ராஜன் என்னை ஆளவே வருவார் என்னை மீட்ட இயேசு ராஜன் என்னை ஆளவே வருவார் எல்லார் கைகளை வைத்தியே ஆளே
அவருடைய ஜனங்களை சுகமாக்கும். அவர்கள் ஆவி ஆத்மா சரீரத்தில் சுகம் உறங்குவதாக. அப்பா இயேசுவின் நாமத்தில் உம்முடைய ஜனங்களை ஆசீர்வாதத்தில் உயர்த்தும். அவர் அவமுத ஜனங்களுக்கு சொந்த வீட்டை தாரும், சொந்த நிலத்தை தாரும், ஆசீர்வாத வாகனங்களை தாரும், திருமண கதவுகளை திறந்தருளும், அடைக்கப்பட்ட கர்ப்பங்களை திறந்தருளும். உமது பிள்ளைகள் கைட்டு செய்ய வியாபாரம் பெருகுவதாக, 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 உயர்வார்களாக. சபைகள் பெருகுவதாக, சபைகள் பெருகுவதாக. ஆண்டவரே, விசுவாசிகள் பெருகுவார்களாக. எல்லா வீடுகளிலும் தேவ ஆசீர்வாதம் வருவதாக. எல்லா வீடுகளிலும் தேவ ஆசீர்வாதம் வருவதாக. இந்த பல்லாவரம் முழுவதும் ராஜா ஆண்டவரே, இந்த பல்லாவரம் முழுவதும் ஆண்டவரே, ஆண்டவராக இயேசுவின் ஆசீர்வாதம் நிரம்பிய பட்டணங்களாய் மாறுவதாக. துதி, கன, மகிமை, மாட்சிமை, புகழ், ஆராதனை எல்லாம் உமக்கே. எங்கள் உடலில் உயிருள்ளவரை, எங்கள் உள்ளத்தில் மூச்சுள்ளவரை, கர்த்தாதி கர்த்தாவே, ராஜாதி ராஜாவே, வரப்போகிற மகாராஜாவே, நித்திய தெய்வமே, அக்னி கடவுளே, எங்கள் ஆண்டவராக இயேசுவே, நம்முடைய ரத்தத்தால் நம்முடைய சபை, நம்முடைய ஆயர்கள், நம்முடைய போதகர்கள், நம்முடைய விசுவாசிகள் மனவாட்டி சபையாய் மாற செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உம் புகழையே உயர்த்துவோம், உண்மையே ஆராதிப்போம். இயேசு என உன்னத நாமத்தை இந்தியாவெங்கு உயர்த்துவோம், உலகமெங்கு உயர்த்துவோம். உம்முடைய வருகை மகிமை அடைவீராக. துதி, கன, மகிமை, மாட்சிமை எல்லாம் உமக்கே. அட்வென்ட் திருச்சபையினுடைய தலைமை ஆயர் இந்த மூன்று நாளும் தலைமை தாங்கி தேவனே, யோனா ஞானகுமார் ஐயாவுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். உதவி தலைவர்கள், உதவி போதகர்கள், சபை தலைவர்கள், வாலிப இயக்கத்தின் தலைவர்கள், உதவி ஊழியக்காரர்கள், இரவு பகலாக எங்களுக்கு வாகனம் ஓட்டிய பிள்ளைகள், எங்களுக்கு உணவு கொடுத்த பிள்ளைகள், எங்களை ஆதரித்த பிள்ளைகள், எல்லோரையும் லட்சங்களாய கோடிகளாய் உயர்த்துங்கப்பா. நாமும் உயர்வதாக இயேசுவின் நாமத்தில். இந்த பல்லவரம் வரலாற்றில் 10:40 வரைக்கும் இந்த நற்செய்தி கிரவுண்டில் நீங்கள் இருந்தது ஒரு பெரிய வரலாறு. கைகள் அசத்துக்கெல்லாருமா, ஹல்லேலூயா. அந்த மகா பெரிய சத்தியம் உங்களை இங்கே கட்டி வைத்தது. நடுவில் போகிறவங்க கூட ஐயோ பாதி விட்டுட்டு போகிறனே என்ற ஆர்வத்தோடு தான் போனாங்க. அவர்கள் எல்லோரையும் தேவன் ஆசீர்வதித்தார். ஐயா யோனா ஞானகுமாரன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஐக்கியத்துக்கு காரணமாக இருந்த அருமையான போதகர் பாஸ்டர் யோவான் அவர்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு விசை தேவன் என்னை அனுமதித்தால் நான் மீண்டும் ஒரு விசை இந்த பல்லவர பகுதிகளுக்கு நான் வருவேன். எல்லா புகழும், எல்லா துதியும், எல்லா கனமும் தேவனுக்கு உண்டாகட்டும். நீங்கள் எல்லோரும் ஆசீர்வாதத்தில் உயர்வீர்கள். நீங்கள் எல்லோரும் பரலோகத்தின் ஜனங்களாக மகிமை அடைவீர்கள். நன்றி.